بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. فليلا بنا ما بكتس بديت وارم بكتس لنا ما بعض الأشياء إنغال كور بنيتة منهم كنجي ميركى. إبنا ما نسي برمسنا كيلي لونج سنجي بابو. அவங்கள தரப்பட்டிருந்த டியூட்டில் 10 கேள்விகள் இருக்குது. அதை நீங்கள் செஞ்சுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதை செஞ்சாக்கள் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கலாம். சரியான ஒரு வேலை நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் போய் அந்த கேள்வியெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பாருங்கள். சரியானு நான் செஞ்சு காட்டுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, நீங்கள் செஞ்சு பார்க்காத வரைக்கும். சரியா? அப்போ நீங்கள் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி சில வேலை வரலை விட வரலன்னு செஞ்சுன்னா அந்த சந்தேகத்தை கிளரிஃபை பண்ணுறதா தான் என்ற விளக்கம் இருக்கணும். அப்படி இல்லை செஞ்சதுக்கு பிறகு நான் ஏதாவது மேலதிக விளக்கம் செல்றேனாண்டு செல்றத பார்க்குறதாகத்தான் உங்களோட விளக்கம் இருக்கணும். சரியானு அப்போ கேள்விகளைப்பையும் நீங்கள் செய்யணும், சொந்தமாக செய்யணும். ஏன்னு சொன்னால் சோதனை பேப்பரில் போய் நான் வந்து செஞ்சு ஏற போகிறது இல்லையே. அப்போ நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக பரீட்சையில் நல்ல மார்க்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் எந்த அளவுக்கு கேள்வி செய்கிறீங்கன்றதை பொறுத்தது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள், அதுக்கப்புறம் நான். சரியானே? ஓகே, இப்போ நம்ம கேள்விகளுக்குள்ளே போவோம். அப்போ முதலாவது கேள்வியை வாசிங்க. கிழக்கு நோக்கி 2 மீட்டர் நகர்ந்து, கிழக்கு நோக்கி என்ன செய்கிறாராம், 2 மீட்டர் நகர்றாராம். அப்போ நம்ம வரிப்படம் கீறி நம்மளுக்கு கேள்வி எதிர்பார்க்கப்படுற. அப்போ 2 மீட்டர் நகர்ந்து அதிலிருந்து வடக்காக 3 மீட்டரும் அதிலிருந்து மேற்காக 6 மீட்டரும் நகரும் ஒரு பொருளின் விலையுள் இடப்பெயர்ச்சியை கணிக்க, இதான் கேள்வி. சரியா பிள்ளை? அப்போ முதலாவது நம்ம படத்தை நார்மலாக கீறிக்கொள்றதுக்கு இதை நான் வடக்கு என்பதாக எடுத்துக்கொள்கிறேன். மேல் நோக்கி இருக்கிறத வடக்கு இருந்தால் எடுத்துக்கிறோம். அப்போ வடக்கு அதுன்னு சொன்னிச்சுன்னா இங்கே இல்லை, கிழக்கு இது வடக்கு, இது மேற்கு இது தெற்கு, இல்லையா? ஓகே, அப்போ அப்படியாக நம்ம செஞ்சு கொள்ளும். அப்போ சொல்லப்பட்டிருக்கு முதலாவது, கிழக்கு நோக்கி 2 மீட்டர், கிழக்கு நோக்கி 2 மீட்டர் போயிருக்கார். சரி, அப்போ இதான் கிழக்கில் 2 மீட்டர். அதுக்கு பின்னால் அங்கே இருந்து வடக்கில் 3 மீட்டர். சரியானு அங்கே இருந்து வடக்கில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா 3 மீட்டரா. திரும்ப அவர் போன அந்த புள்ளியில் இருந்து 6 மீட்டர் மேற்காக, அப்போ இங்கேருந்து ஒரு 6 மீட்டர் மேற்காக போகிறார், ஒரு 6 மீட்டர் மேற்காக போகிறார். இப்போ நம்மளை கேட்கப்பட்டிருக்கிறது விளையுள் இடப்பெயர்ச்சியை கணிக்க. அப்போ கேட்கப்பட்டிருக்கிறது இங்கே இருந்து இதை இணைக்கின்ற இந்த அறிக்கிற இடப்பெயர்ச்சி எவ்வளவுன்னு சொல்கிறது தான் கேள்வி. சரியானே? இந்த அறிக்கிற இடப்பெயர்ச்சி எவ்வளோன்னு சொல்கிறது தான் கேள்வி. இதில் பருமனை நான் எக்ஸ் என்பதாக போட்டுக்கொண்டா இது எப்படி இலகுவாக கண்டுகொள்ளும் பாருங்க பிள்ளை. அப்போ காவி நம்மளுக்கு திசையோட தரப்பட்டிருக்கு. இப்போ ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சே திரிகோண கணிதமோ அல்லது வட்டவ ஏதாவது ஒரு தேற்றங்களை பயன்படுத்தி இந்த இருக்கிற கோட்டின் நீளத்தை கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால், சரி இப்போ நம்ம இதை அளவடைக்கு கீறப்பட்ட படம் நிலை எடுங்களாம். இதை அளவடைக்கு கீறப்பட்ட படம் என்று நம்ம கருதுவமாக இருந்தால் இது கிழக்கு இது வடக்கு, அப்போ இந்த கோணம் எவ்வளோவாக இருக்கும், 90 டிகிரி. சரியாக செங்குத்தாக இருக்கும். ஏன்னா இது கிடையாக இருந்தால் அது செங்குத்து, அதே மாதிரி இதுவும் என்னையாக இருக்க போகுது, செங்குத்தாக இருக்க போகுது. இப்போ இந்த இருக்கிற 2 மீட்டர் என்று சொல்கிறது நான் அளந்துகிறப்பட்ட 2 மீட்டர் என்பதாகவும், இந்த இருக்கிற 3 மீட்டர் என்று சொல்கிறது நான் அளந்தெடுக்கப்பட்ட 3 மீட்டராகவும், ஏதாவது ஒரு அளவிடையில் ஒரு 2 சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர் என்பதை நான் கீறுகிறேன் வச்சிங்களா. 1 சென்டிமீட்டர், 1 மீட்டர் என்று சொல்கிற அளவிடையில் அப்படி கீறி இருந்தால் இப்போ இங்கிருந்து இஞ்சி அளந்த அந்த நீளம் என்னத்தை தரும் நம்மளுக்கு, அந்த விளைவுளின்ற பருமனை அந்த சென்டிமீட்டரில் தரும். அப்போ அதை இப்படி கீறி கண்டுபிடிக்கலும் அப்படி நாம் இப்போ செய்ய மாட்டோம். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் சார், நான் கணிக்க பெறும் அது. சரியானு அப்படி நாம் அளந்து கீறாமலுக்கு ஒரு அண்ணளவாக கீறுவோம். அளந்துக்குனாலும் பிரச்சனையில் தப்பு இல்லை. அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், ஏதாவது திரிகோண கணித சமன்பாட்டின் அடிப்படையில் நம்ம இந்த எக்ஸின் நீளத்தை நம்மளை கண்டுபிடிக்கலுமாக இருந்தால் அல்லது பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தியோ வட்டவ ஏதாவது ஒரு தேற்றம் அதுவும் சரியான விடையை நம்மளுக்கு தரும். அப்போ இப்போ பாருங்கள், இது 2 மீட்டர், இது 3 மீட்டர்னு சொன்னால் இதுக்கு சமாந்தரமாக இந்த அறிக்கிற புள்ளியில் ஒரு கோடு அடிக்கணும். இதுக்கு சமாந்தரமாக இந்த புள்ளியில் நான் ஒரு கோடு அடிப்பனாக இருந்தால் இது 2 மீட்டர் என்று சொல்லிச்சேன்னா இந்த கெப் எவ்வளோ வரும் பிள்ளை, இந்த கெப் எவ்வளோ வரும் நம்மளுக்கு, அது 2. அப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம், இன்னைக்கு இந்த அறிக்கிற ரெஸ்ட் ஆஃப் த இந்த அறிக்கிற லென்த் எவ்வளோவாக இருக்கும், இது 6, இவ்வளோ 2ன்னு சொன்னால் இவ்வளோ மென்னையாக இருக்கும், 4 இருக்கும் பிள்ளை, எவ்வளோ 4 இருக்கும். அப்போ இந்த அறிக்கிற லென்த் எவ்வளோ, இந்த அறிக்கிற லென்த் எவ்வளோவாக இருக்கும், இது 3ன்னு சொன்னால் இதுவும் மென்னையாக இருக்கும், இந்த அறிக்கிற லென்த் மென்னையாக இருக்கும், 3. இப்போ நீங்கள் இந்த எக்ஸ்ன்ட்டு செல்றத இந்த அறிக்கிற முக்கோணம் சார்பாக பார்த்து பாருங்கள். நம்ம எக்ஸ்ன்ட்டு செல்ற இந்த நீளம் நம்மளுக்கு தேவைப்படுகிறது. இந்த துண்டின் நீளம் 4, இந்த அறிக்கிற கோணம் அப்போ எவ்வளோவாக இருக்கும், செங்குத்தாக இருக்கும், இதுக்கு சமாந்தரமாக தான் அடிச்சிருக்கிறேன். அப்போ இன்னைக்கு ஒரு செங்கோண முக்கோணி பெறப்படுகிறது. இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 3, நம்மளுக்கு தேவை இந்த பக்கம், நம்மளுக்கு தேவை இந்த பக்கம். ஸோ இப்போ நாம் கண்டுபிடிக்கலாமா இலகுவாக, இது என்னத்தை போடலாம், நாம் பைதகரஸ் தேற்றத்தை போடையிலும். அப்போ எக்ஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் 3, 4 இருந்துச்சுன்னா ஒரு 5 தான். எம்சிக்யூ கேள்வியாக இருந்தால் உடனே பார்த்து அடிச்சுட்டு போக வேண்டியதுதான். இப்போ நீங்கள் கேள்வியில் விட எழுதுறதுக்காக நீங்கள் எழுதி கொள்ளுங்க. இந்த அறிக்கிற முக்கோணியில் பைதகரஸ் தேற்றத்தின் பிரகாரம் நம்மளுக்கு வரப்புறார் எக்ஸ் வர்க்கம் ஈக்குவல்ஸ் டு 4² + 3² என்பதாக வரும், இல்லையா?
அப்போ நம்மளுக்கு தெரியும் நாலு வர்க்கம் பதினாறு, மூன்று வர்க்கம் ஒன்பது, இருபத்தி ஐந்துக்கு நம்ம வர்க்கம் மூலம் எடுப்போமாக இருந்தால் எக்ஸ் செவன் ஐந்து மீட்டர் என்பதாக வரும். எக்ஸ் செவன் ஐந்து மீட்டர் என்பதாக வரும். சரியான பிள்ளை, ஓகே. இந்த எக்ஸின் திசையை பார்த்தமாக இருந்தால் இந்த அடிக்கிற திசையில் நம்மளுக்கு வரப்புறார், இந்த அடிக்கிற திசையில் நம்மளுக்கு என்ன செய்யப்படார் வரப்புறார். அப்போ நான் இந்த அடிக்கிற கோணத்தை, இந்த அடிக்கிற கோணத்தை ஒரு அல்ஃபா என்பதாக நான் போட்டுக்கொண்டேன் சொல்லிச்சேன்னா, இந்த அல்ஃபாவின் பெருமன் எப்படி வரும் பிள்ளை? ஆ, அப்போ இதுதான் அந்த அல்ஃபா இல்லையா? இந்த அடிக்கிற கோணம் இது அல்ஃபான்னு சொல்லிச்சுன்னா, இது அல்ஃபான்னு சொன்னால் இதுவும் அல்ஃபா. அப்போ உடனே பாருங்கள், டேன் அல்ஃபா போட்டிங்கன்னு சொன்னால் எதிர்பக்கம் மூன்று, அயிர் பக்கம் நாலு. அப்போ இதிலேருந்து நம்மளுக்கு வரப்போது டேன் அல்ஃபாவின் பெருமானம் எதிர்பக்கம் மூண்டிங்கில் அயிர் பக்கம் நாலு. அப்போ அல்ஃபா டேன் இன்வர்ஸ் மூண்டிங்கில் நாலு. இது என்னத்துக்கானதுன்னு சொல்லிச்சுன்னா, நம்மளோட திசையை காட்டுறதுக்கானது. இந்த படத்தை நீங்கள் கீர்ணத்துக்கு பின்னால் எக்ஸின் பருமன் நம்மளுக்கு வரப்போது எக்ஸமன் ஐந்து மீட்டர், அதான் இடப்பேச்சு. திசையும் நாம் குறிச்சிக்கொள்ளுமே, திசையை நாம் குறிச்சிக்கொள்ளுமே. இந்த திசையில் போகிறாரு இவர், கிடையோட ஆக்கிற கோணம் அல்ஃபா என்பதாக போட்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா, பக்கத்தில் கீழே எழுதி கொள்ளுங்க. இப்போ அல்ஃபா செவன் டேன் இன்வர்ஸ் நியாயிக்க போகுது. ஆ, இது பக்கம் மூண்டிங்கில் நாலு என்பதாக இருக்க போகுது. அப்போ இப்படியாக நாம் என்ன செய்யலாம் கண்டுகொள்ளே இல்லும். இல்லை விலையில் இடப்பேச்சியே கணிக்க தெளிவிக்காரு. நீங்கள் திசையும் சேர்த்து எழுதிக்கொள்ளுங்க, திசையும் சேர்த்து எழுதிக்கொள்ளுவோம். சரியான பிள்ளைகள், அப்போ இப்படி நாம் என்ன செய்கிற, ஆ, அந்த படங்களை கீறிக்கொள்கிற, அங்கேருந்து ஏதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச தேற்றங்களை பயன்படுத்தி அந்த நீளத்தை கண்டுபிடிக்கலுமாக இருந்தால், நீங்கள் அளவிட எடுத்து கீறினா எப்படி அந்த நீளம் சரியாக வருமோ அவ்வாறு இப்படியும் நீளம் வரும். அப்போ அந்த உண்மையாக அதை படிக்கக்குள்ளே நாம் என்ன செஞ்சிருப்போம், ரூலரை வச்சு கீறி பார்த்துலாம் செஞ்சிருப்பீங்க. இப்போ அப்படி நீங்கள் வச்சு கீராட்டியும் கூட ஒரு கெசிங்கில் இந்த அடிக்கிற ரெண்டு மூன்று ஆறு என்பதை சரியாக குறித்து கொண்டீங்கன்னு சொன்னாலே, இப்படி கணிப்பின் மூலமாக நாம் என்ன செய்யலாம், சரியான பருமனை கண்டுபிடித்து கொள்ள முடியும். அப்போ கொஞ்சம் நம்பத்தை வந்தால் கருங்க, ரெண்டு மீட்டர் மூணு மீட்டர் ஆறு மீட்டர் நம்பத்தை வந்தால் கருங்க. சரியாக நீங்கள் ரூலர் வச்சுக்கணும்னு தான் இல்லை, சரியானே அப்படி தாண்டு இல்லை. அப்படி கீராட்டியை நீங்கள் விட என்ன செய்யலாம், கண்டுபிடிச்சு கொள்ள இயலுமாக இருக்கும். சரியானே, ஆ, அளந்து கீறினீங்கன்னு சரியா உங்களுக்கு அஞ்சு மீட்டர் விட வரும், அஞ்சு சென்டிமீட்டர் வரும். நீங்கள் ஒருவேளை இந்த ஒரு மீட்டர் ஒரு சென்டிமீட்டர் என்பதை அடுத்து இங்கே ரெண்டு சென்டிமீட்டரும் செங்குத்தா மூணு சென்டிமீட்டரும் இங்கே ஆறு சென்டிமீட்டர் அடித்து கீறி பாருங்க. இங்கேருந்து இங்கே இணைக்கிற அந்த புள்ளி எப்படி இருக்கு, நம்மளுக்கு சரியாக அஞ்சு சென்டிமீட்டராக இருக்கும். அடுத்து இந்த திசை முக்கியம் என்ன, இந்த மூன்றையும் விளையில் தனகப்பட்டிருக்கு. அப்போ இவர் இங்கே உள்ள பக்கம் போனார், கிழக்கு பக்கமாக போனார், இவர் வடக்கு பக்கமாக போனார், திரும்ப மேற்கு பக்கமாக போனார். அப்போ அம்புக்குறியில் போட்டுட்டு வரணும், துவங்கின இடத்துலேருந்து முடிக்கிற இடம். அப்போ காவி பல்கோணி விதி தெரியும் இல்லையா நம்மளுக்கு? ஆ, அப்போ இந்த ஒவ்வொன்றையும் நாம் ஒரு ஒழுங்கில் எடுக்கப்பட்ட பக்கங்களாக பல்கோணியில் போட்டுட்டு வந்துவிட்டு எதிரொழுங்கில் எடுக்கப்பட்ட இறுதி பக்கம் நம்மளுக்கு என்னதை தரும் இல்லையில் விளைவிலை தரும். அப்போ விளைவிட்டு செல்வது இவங்க இந்த ரவுண்டில் வராங்க, அப்போ இவர் இந்த ரவுண்டில் போகத்தக்கதாக இஞ்சால பக்கம் இருக்கும். சரிண்ணா, அப்போ பிள்ளையா நாம் இஞ்சால பக்கம் போட்டுடக்கூடாது. அப்போ விளங்கிருக்கும்னு நான் நம்புகிறேன் முதலாவது கேள்வி. அப்போ அப்படியே நாம் இப்போ ரெண்டாவது கேள்விக்கு போவோம். சரியான பிள்ளை, அப்போ ஒரு குழப்பம் இல்லை, சிம்பிள், வெரி சிம்பிள். அங்கே நம்ம படத்தை கீர்னம்னு சொல்லிச்சேன்னா, அந்தளவாக ஏதாவது ஒரு தேற்றம் பயிலகரஸ் தேற்றம் வரும். டேன் அல்ஃபா சைன் அல்ஃபா வச்சு காணலமாக இருக்கும். ஒன்றுக்கு மேலாமல் போனால் காவி இணைகர விதி சமன்பாடு நம்மளுக்கு உதவி செய்யும். பட்டவர் சரி, இப்போ ரெண்டாவது கேள்வியை பாருங்கள். ஒரு நாட்பக்கள் ஏபிசிடி, அப்போ என்ன நாட்பக்கள்னு நம்மளுக்கு சொல்லலை, சரியானு? அப்போ சதுரம் செவ்வகம் இணைகரம் வட்டவர் இருக்க முடியும். சரி, அப்போ சதுரம் செவ்வகத்தை கீறத்தை தவிந்து கொண்டு நாம் என்ன செய்வோம், ஒரு இணைகரம் ஒன்றை கீறுவோம் அல்லது சரிவகம் பாரமாய் கீறுவோம். வட்டவர் எப்படியோ கீறிக்கொள்ளும், சதுரமாக்கு நீங்கள் சொன்னாலும் விட சரியாக வரும். சரியானே, அப்போ இப்போ நாட்பக்கள்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு ஒரு ஏதாவது ஒரு நாட்பக்கள், சரியான? அப்போ ஏபிசிடியினுடைய பக்கங்கள் ஏபி பிசி டிசி காவிகள் முறையே பி கமா கியூ கமா ஆர் என்பதாக தரப்பட்டிருக்கு. சரியான, ஏபி பிசி டிசி என்னும் காவிகள் முறை. அதில் மேலுக்கு நீங்கள் அம்புக்குறி போட்டுக்கொள்வது மிகச்சிறப்பு. ஏபி மேலுக்கு அம்புக்குறியை போடுங்க, பிசி மேலுக்கு அம்புக்குறி, டிசி மேலுக்கு அம்புக்குறி, அந்த பின்னுக்கு வாரத்திலையும் அப்படி போட்டுக்கொள்ளும். சரி, இப்போ இதில் நீங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும் பிள்ளைகள். முதலாவது நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளணும், இந்த காவி படங்கள் வரக்குள்ள நாட்பக்கள் வடிவங்களுக்கு பேர் தருவர். அப்படி பேர் தரக்குள்ள அந்த உச்சிகள்ன்ற பேர் தான் அந்த ஏபிசிடின்னு சொல்கிறது. அப்போ நீங்கள் இப்போ உதாரணமாக இப்படி ஒரு நாட்பக்களை கீறுறீங்க, இந்த நாட்பக்கள்ன்ற பேர் ஏபிசிடின்னு சொல்லிச்சேன்னா, நீங்கள் ஏபிசிடி இப்படி ஒரு குறித்த ஒழுங்குல தான் அந்த உச்சிகள்ன்ற பேரை நீங்கள் போட்டுட்டு போகணும். அப்படி இல்லைன்னு சொல்லிச்சேன்னா நீங்கள் எப்படி போடணும், ஏபிசி டி இப்படி ஏதாவது ஒரு குறித்த ஒழுங்குல தான் அந்த உச்சிகள்ன்ற பேர்களை போடணும். அப்போ இதுவும் சரி இதுவும் சரி. ஒரு ஆள் நீங்கள் இப்படி போடுவீங்களாக இருந்தால், எனக்கு இது ஏ ஆக வேணும், இது பி ஆக வேணும், இதை நான் சீண்டல் எடுப்பேன், இதை நான் டீண்டல் எடுப்பேன், இப்படி இப்படி ஜோடியாக்கப்படன் எடுப்பீங்களாக இருந்தால் மிக பிழையானது. அப்போ காவி வரிப்படம் வரக்குள்ளே ஒரு பல்கோணிக்கு நீங்கள் சாதாரணமாகவே ஒரு நாட்பக்களுக்கு ஒரு பல்கோணிக்கு நீங்கள் பேரிடக்குள்ளே எப்படி அதை பேரிடணும்னு சொன்னால், காவி பாடம் இல்லாமலுக்கு என்ன பாடமாக இருந்தாலும் எப்படி பேரிடணும், நீங்கள்
ஒரு குறித்த ஒழுங்குல உச்சிகளை போட்டுட்டு போகணும். சரியான பிள்ளைகள், ஒரு குறித்த ஒழுங்குல உச்சிகளை போட்டுட்டு போகணும். அப்ப எப்படி நீங்க போட போறீங்க, இப்படி போட போறீங்களா, இப்படி போட போறீங்களான்னு சொல்றதை நீங்க டிசைட் பண்ணணும். இப்படி எல்லாம் குறுக்கால போட்டு விட்டுற கூடாது. சரியான, நம்மளுக்கு விரும்பி நம்மள போடக்கூடாது. ஏதாவது ஒரு குறித்த ஒழுங்கு ஏ பி சிடி அந்த ஓர்டர்லயே வரணும். அப்ப ஏபிசிடிஇ அஞ்சு வந்துச்சுன்னா ஏபிசிடிஇஎஃப் அப்படி நம்ம என்ன செய்யணும், ஒரு குறித்த ஒழுங்குல போட்டுட்டு போகணும். இதை நீங்க முதலாவது எடுத்துக்கொள்ளுங்க. சரி, இப்ப நம்ம படத்தை கூறுவோம். அப்ப ஏபிசிடின்னு சொல்ற நாட்பக்கள், ஏபிசிடின்னு சொல்ற நாட்பக்கள், நீங்க என்ன நாட்பக்கள் வேண்டாலும் எடுக்கலாம். சதுரம், செவ்வகம், சரிவகம், இணைகரம், சரியான எதை வேண்டாலும் எடுக்கலாம். நாம இணைகரம் மாதிரி உள்ள ஒரு ஷேப் நான் கீறு. சரியான இணைகரம் மாதிரி உள்ள ஒரு ஷேப்பை நான் கீறு. கீரிப்பட்டு உச்சியில பேரிடக்குள்ள என்ன கவனத்தில் விளையாடும், ஏ இங்க பி போட்டா அப்ப இங்க சி தான் இருக்கும், அப்ப இங்க டி தான் இருக்கும். சரி, செல்லி போட்டு அவர் தந்த காவிகளை பாருங்க. முதலாவது ஏ பி காவி. அப்ப ஏயிலிருந்து பிஐ நோக்கி தொழிற்படக்கூடிய இந்த காவியை நம்மளுக்கு சொல்லித்தரார் அவர். இவர் பி காவி என்பதாக நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. பி காவி என்பதாக எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்றார். அதுக்கு பின்னால் சொல்றார் பி சி காவிய கியூ என்பதாக எடுத்து சொல்றார். இந்த இருக்கிற பி சி காவிய கியூ என்பதாக எடுத்து சொல்றார். சரி, அடுத்தது சொல்றார் டிசி காவிய. டிசி என்னன்னா டி இருந்து சியை நோக்கி வர காவி. டிசி காவிய நம்மளுக்கு ஆர் என்பதாக எடுத்துக்கொள்ள சொல்றார். ஆர் என்பதாக எடுத்துக்கொள்ள சொல்றார். சரி, இவ்வளவும் தரவு, இவ்வளவும் தரவு, அதை நம்ம குறிச்சிக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா இப்ப நம்மளுக்கு கேள்வி, ஏ சி காவி என்ன? இந்த இருக்கிற பி கியூ சார்பாக, ஆர் சார்பாக, பி கியூ ஆர் சார்பாக ஏசிட பர்மனை கேட்கிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா ஏ டிண்ட பர்மனை கேட்கிறார். ஏ டிண்ட பர்மனை கேட்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா டி பிண்ட பர்மனை கேட்கிறார். டி பிண்ட பர்மனை கேட்கிறார். அப்ப பாருங்க, இப்ப நம்ம ஒவ்வொன்று ஒன்றா காணும். ஏசி, ஏசின்னு சொல்ற இந்த படத்தில் எப்படி வரப்போகுது பிள்ளைகள், இப்படியாக வரப்போகுது இல்லையா? ஏசின்னு சொல்றது இப்படி வரப்போகுது. அப்ப இப்ப பாத்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா பார்த்த உடனே உங்களுக்கு விளங்கி இருக்கும் காவி முக்கோணி விதிப்படி ஏபி பிளஸ் பிசி யாருக்கு சமனாக இருக்க போறார், ஏசி காவிக்கு சமமாக இருக்க போறார். அப்ப நாம சொல்லிக்கொள்ளியிலும் ஏசி காவின்னு சொல்றது ஏபி காவி பிளஸ் பிசி காவியாக இருக்கும். ஆகவே ஏசி காவி சமன் ஏபி காவி தான் நம்மளுக்கு என்ன தரப்பட்டிருக்கு, பி காவி என்பதாகவும், பிசி காவி நம்மளுக்கு தரப்பட்டிருக்கு கியூ காவி என்பதாகவும். ஆகவே ஏ சி காவி என்று சொல்றது யாராக இருப்பார், பி காவி பிளஸ் கியூ காவியாக இருக்கும். அப்ப இவருக்குரிய விடை பி காவியையும் கியூ காவியையும் கூட்டுவதற்கு சமமாக இருக்கும் இலகுவாக கண்டுகொள்ளே இலும். சரியான பிள்ளைகள், இப்படி நாம இலகுவா பார்த்துக்கொள்ளணும். அங்க இருக்கிற பக்க நிலங்களை பார்க்கணும், இந்த அறிக்கிற அம்புக்குறியில பிளவிட்டுற கூடாது. அதுலதான் மிக மிக முக்கியமா இருக்கு. அவர் தார எழுத்து மாதிரியே முதலாவது எழுத்துல துவங்கி ரெண்டாவது எழுத்துல முடியத்தக்கதாக நீங்க அம்புக்குறி அம்புக்குறி தலையே போட்டு காட்டணும் இல்லையா? அப்ப ஏசின்னு சொல்றது இப்படி இருக்கு. சரி, இது ஒன்று. ரெண்டாவது ஏ டி காவி. ஏ டி காவியை நம்மளுக்கு கேட்கார். ஏ டின்னு சொல்றது என்ன பிள்ளைகள், இந்த அறிக்கை, இந்த அறிக்கை ஏ டி காவி. இந்த ஏ டி காவியை கேட்டிருக்கார். இப்ப நாம இதுல நாம என்ன செய்ய போறோம் சொல்லிச்சுன்னா ஏ டி காவியை பல முறைகள்ல காணலாம். அதுல மிக இலகுவான முறை காவி பல்ஹூன். இந்த அறிக்கிற ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிடி என்னையாக இருக்கும் பிள்ளைகள். அப்ப இந்த ஒரு குறித்த ஒழுங்குல நீங்க அனைத்து காவிகள்ற பக்கங்கள் நிலங்களாக கொண்டுள்ள ஏபியையும் ஏபிஐயும் அதே மாதிரி பிசிஐயும் அதே மாதிரி சிடிஐயும் நீங்க கூட்டுவீங்களாக இருந்தா உங்களுக்கு என்ன வரும், ஏ டி காவி வரும். துவங்கி நடத்துல இருந்து முடிக்கிற இடம். அப்ப இலகுவாக நீங்க கண்டுகொள்ளேலும் ஏ டி காவியை நாம இலகுவாக கண்டுகொள்ளேலும் எப்படி கண்டுகொள்ளேலும், அப்ப ஏபி காவி ஏபி காவி. அப்ப ஏ டி காவிக்கு நான் தொடர்பு எழுதுறேன், ஏ டி காவிக்கு நான் தொடர்பு எழுதுறேன். இது இஞ்சால பக்க ஒழுங்குல எடுத்திருக்கேன். அப்ப ஏனைய ஒழுங்குல இருக்கிற பல்கோண பக்கங்கள் அப்படி எடுப்பீங்களாக இருந்தா ஏ டி சமன் முதலாவது ஏ பி, முதலாவது ஏ பி காவியை கூட்டணும், பின்னால பியில இருந்து சிக்கு போகணும். அப்ப பி சி காவியை கூட்டணும். அதோட யாரை கூட்டணும், டிசிஏயா இல்ல சில இருந்து டிக்கு போற காவியை தான் கூட்டணும். அப்ப சி டி காவியை கூட்டணும். சரியான பிள்ளை, அப்ப இப்ப பாருங்க என்ன வரப்போகுது நம்மளுக்கு. ஏ பி காவின்ற பர்மன் நம்மளுக்கு தெரியும் பி காவி, பிளஸ் பி சி காவின்ற பர்மன் நம்மளுக்கு தெரியும் இந்த திசையில போறது தான் பியில இருந்து சிக்கு போற காவி தான் கியூ என்பதாக தரப்பட்டிருக்கு. சரி, இங்க அடுத்து நம்மளுக்கு ஒரு வித்தியாசம் வரப்புற, சி டி காவியை நாம இங்க கூட்டணும், ஆனா இங்க நம்மளுக்கு தரப்பட்டிருக்கிறது டி சி காவி தான் ஆர். சரியான, அப்ப டி சி காவிட ஆர் என்று சொல்லி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்திருக்கேன் இல்லையா. டி சி காவி என்று சொல்றது மறை சி டி காவியாக இருக்கும் இல்லையா, இவர மறை காவி. சரியான, அதே பருமன் அதே திசை சமாந்தரமாக இருக்கு, எதிரெதிர் திசையில வருது. அப்ப டி சி அஞ்சல பக்கம் சி டி அஞ்சல பக்கம். அப்ப போக்கு மாறுமாக இருந்தா இந்த டி சி செல்றதுண்ட மறைக்காவியாக இருப்பார் யாரு பிள்ளைகள், சி டி காவி. அப்ப டிசி காவி ஆறாக இருக்குமாக இருந்தா, டிசி காவி நம்மளுக்கு ஆறாக இருக்குமாக இருந்தா சி டி காவி என்ன இருக்கு நம்மளுக்கு மறை ஆறாக இருக்கும். அப்ப இதுல இருந்து மாறிச்சேன்னா சி டி காவி என்ன இருக்கும், இதுல மறையை கொண்டுட்டாங்க மறை டிசி காவியாக இருக்கு. அப்ப சி டி காவின்னு சொல்றது மறை ஆர் காவியாக இருக்கும். அப்படித்தானே பிள்ளைகள். அப்ப எப்படியா நாம இலகுவாக கண்டுள்ளேன், அப்ப சி டிக்கு பதிலாக நீங்க என்னத்தை போடணுமாங்க, பிளஸ்
ஆர்காவினலி வர வேண்டியது பிளஸ் மைனஸ் ஆர்காவினலி வரும். அப்போ டிரெக்டாக நான் மைனஸ் ஆர்காவினலி போட்டுக்கொள்ளட்டுமா? அப்போ விட நம்மளுக்கு வருது பி பிளஸ் கியூ மைனஸ் ஆர் என்பதாக வரும். யார பருமன்? ஏ டி காவின்ன பருமன். சரியான பிள்ளை. அப்போ ஏபியோட பி சியை கூட்டி சிடியை கூட்டுறது ஏடிக்கு சமமாக இருக்கும். காவி பல்கோணி முறையில் தான் நாம் எடுத்துக்கொண்ட முடிவு. அடுத்தது நம்மளுக்கு தெரிஞ்சிருந்த விஷயம் என்ன? டிசி காவி தான் ஆர் என்பதாக தரப்பட்டிருக்கு. எனக்கு சிடி தேவைப்பட்டா அது அதன் மைனஸ் காவியாக இருக்கும். திசையை மாற்றி போட்டு சயவை போட்டு எழுதணும். இது உண்டு. அப்போ முறை உண்டு. இதே ஏ டி காவியை முதலாவது பாட் செஞ்ச நீங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லிச்சேன்னா, அதில் இருந்தும் இந்த கேள்வியை இன்னொரு விதமாக செய்யலாம். முதலாவது பாட்டில் நீங்கள் பயன்படுத்தின அறிவை பயன்படுத்தி இன்னொரு மாதிரி செய்யலாம். எப்படி செய்யலாம்னு சொன்னால், இதே ஏடி காவிக்கு, அப்போ ஏடி காவிக்கு ஒரு தொடர்பு நான் எழுதினேன் என்ன, காவி சேவம்பாட்டில் ஒரு தொடர்பு எழுதினேன் ஏடி காவிக்கு. இப்போ செஞ்சது ஏபி காவி பிளஸ் பிசி காவி பிளஸ் சிடி காவி. இது மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லிச்சேன்னா, இதே ஏடி காவியை இந்த முக்கோணத்தை பாருங்கள். அப்போ ஏசி ஏயிலிருந்து சிக்கு போய் சியிலிருந்து டிக்கு வர்றதும் ஏடிக்கு போகிறதுக்கு சமன். அப்போ அப்படியும் நீங்கள் விட எடுத்துக்கொள்ளும். அப்போ ஏயிலிருந்து சிக்கு போய் அப்புறம் சியிலிருந்து டிக்கு போ. அப்போ இங்கேயும் உங்களுக்கு விடை சரியாக வரும். ஆல்ரெடி நீங்கள் ஏசி காவியை கண்டிருக்கீங்க, ஏசி காவியை கண்டிருக்கீங்க பி பிளஸ் கியூ என்பதாக. நான் இப்போ சொன்னேன் டிசி காவி ஆர்னு சொன்னால் சிடி காவி மைனஸ் ஆர். அப்போ மைனஸ் ஆர் இப்போயும் உங்களுக்கு விட சரியாக வரும். இப்போ நம்மளுக்கு விடை சரியாக வரும். அப்போ நம்மளுக்கு பல ஷேப்புகள் வரக்குள்ள நாம் என்ன செய்யலாம், இப்படி வெவ்வேறு விதமாக கண்டுகொள்ளும். சில பேர் நம்மளுக்கு இந்த பிடி காவி நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா, இல்லை டிபி காவி நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா ஏபி பிளஸ் பிடி என்பதாக போட்டிங்கன்னு சொன்னாலும் என்ன வரும், ஏடி காவி வரும். அப்போ ஏடி காவிக்கு மட்டும் கேள்விக்கு விட எழுதக்குள்ளேயே நம்மளுக்கு எத்தனை விட வருதுன்னு சொல்லி பாருங்க, ஏடி காவி செவன். அப்போ ஒரு விட தான் வரணும் சொல்லி இல்லை, ஆனால் கடைசி விட எல்லாத்துக்கும் உண்டாக வரும். நீங்கள் எடுக்கிற முறை உண்டாக தான் இருக்கு. இப்படி ஒரு ஆள் போடலாம் ஏசி பிளஸ் சிடின்னு சொல்லி, ஒரு ஆளுக்கு இந்த பிடி தெரிஞ்சிருந்தா என்ன வரும் பிள்ளைகள், அப்போ ஏடின்னு சொல்கிறது ஏயிலிருந்து பிக்கு போய் பியிலிருந்து டிரெக்டாக டிக்கு போகிறதுக்கு சமணம். இப்படி மூன்று விதமாக நீங்கள் விட எடுத்துக்கொள்ளு. சரியான அது உங்களோட திறமையும் அந்த கேள்வியினுடைய தன்மையும் பொறுத்தது. சரியா? அப்போ இப்போ நம்மளுக்கு மிகவும் பொருத்தமானது முதலாவது. சரியான முதலாவது என்ன சொன்னால், சில வேலை நீங்கள் ஏசியை கண்டத்தில் பிள விட்டுருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே கண்டத்தை பயன்படுத்தி செய்யக்குள்ளே இதுவும் பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரியா? அப்போ அதில் நாம் தனித்துவமாக கண்டுகொள்வது சிறப்பானது. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சரியாக தான் கண்டிருக்கீங்கன்னு சொல்கிற கன்ஃபிடன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்படியும் செஞ்சு விடலாம். வட்டவர் சரி. இப்போ அதில் மூணாவது பாட்டுக்கு சரி. அப்போ கடைசியை பார்த்தோம்னு சொன்னால் பிள்ளைகள் நம்மளுக்கு கேட்கப்பட்டிருக்கு டிபி காவி கேட்கப்பட்டிருக்கு டிபி காவி. அப்போ டிபி காவின்னு சொன்னால் டியிலேருந்து பியை இணைச்சு நாம் என்ன செய்யணும், அம்புக்குறி போடணும். அப்போ இந்த டிபி காவி யாருக்கு சமமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ இங்கே இருந்து இங்கே போகிற காவி அப்போ பலவிதமாக கண்டுகொள்ளும். அப்போ இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு சமமாக இருக்கும், அல்லது இங்கேருந்து இங்கே போகிற காவி இங்கேருந்து இங்கே வாரத்துக்கு சமமாக இருக்கும். சரியான? அப்போ நீங்கள் டிபி காவியை டிசி காவி பிளஸ் சிபி காவி என்பதாக போட்டோம் கண்டுகொள்ளும். எப்படி? டிபி காவியை டிபி காவியை ஒரு முறை ஒரு முறை எப்படி போடையிலும், டிசி காவி பிளஸ் சிபி காவி இப்படி போட்டு காணியிலும். அல்லது நீங்கள் என்ன செய்யலும், டிபி காவியை டிபி காவி இங்கேருந்து இங்கே போகிறது இங்கே போய் இங்கே வாரத்துக்கு சமன். இங்கே போகிறதுக்கு என்ன வரும், அப்போ டிஏ காவி பிளஸ் ஏலிருந்து பிக்கு போகிறது ஏபி காவி. இப்படி எப்படி போட்டு வேணாலும் நீங்கள் கண்டுகொள்ளும், எப்படி போட்டு வேணாலும் நீங்கள் என்ன செய்யணும், கண்டுகொள்ள இயலுமாக இருக்கும். சரியான பிள்ளைகள். அவை இப்போ நாம் இதை காணுவோமா, இந்த அறிக்கிற இவர் சார்பாக காணுவோமா? முதலாவது சார்பாக காணுவீங்களாக இருந்தால், முதலாவது சார்பாக காணுவீங்களாக இருந்தால் இப்படி வரப்போகுது. நம்மளுக்கு எப்படி வரப்போகுது, டிபி காவி சமன் டிசி. டிசி இந்த பெருமான எவ்வளவு, ஆர் காவி. டிசி இந்த பெருமான எவ்வளவு, ஆர் காவி. சரியான பிளஸ் சிபி காவி. பியிலிருந்து சீக்கி போகிற காவி தான் நம்மளுக்கு தரப்பட்டிருக்கு, கியூ என்பதாக தரப்பட்டிருக்கு. பியிலிருந்து சீக்கி போகிற காவி தான் நம்மளுக்கு தரப்பட்டிருக்கு, கியூ என்பதாக தரப்பட்டிருக்கு. இப்போ நம்மளுக்கு தேவை சியிலிருந்து டிக்கு வர, அப்போ என்ன வரும், மைனஸ் கியூ மைனஸ் கியூ. அப்போ விடை ஒன்று வரும், ஆர் காவியில் இருந்து கியூ காவியை கழிச்சா உங்களுக்கு என்ன வரும், டிபி காவி வரும். இது ஒன்று. இது மட்டுமே விடை இல்லை, இன்னொரு விடையும் இருக்குது. என்னென்னா நம்மளுக்கு பி சார்பாகவும் நம்ம இந்த விடையை எடுக்கலாம். இப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த அறிக்கிற பிசி காவி கியூ காவியாக இருந்தால், சரியான இந்த அறிக்கிற பிசி காவி நம்மளுக்கு கியூ காவியாக இருந்தால், இது ஒருவேளை இணைகரம் என்பதாக சொல்லப்பட்டிருந்தா, இது நம்மளுக்குமே இணைகரம் இல்லை, சரியான சுவராக நாம் சொல்ல முடியாது, இது இணைகரம் என்பதாக நம்ம சுவராக சொல்ல முடியாது. இது ஒருவேளை இணைகரமாக இருந்திருந்தால் நாம் என்ன செய்யலாம், இந்த அறிக்கிற காவி இந்த அறிக்கிற காவி சமம் என்பதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ இப்போ நம்மளுக்கு தெரியாது. அப்போ தெரியாதுன்னு சொல்கிறதால நாம் அந்த முடிவுக்கு போகலாம். அப்போ இப்போதைக்கு நாம் ஏடி காவிக்கு போடக்கூடிய ஒரே ஒரு முடிவு எப்படி போடையிலும், நம்ம ஏற்கனவே கண்டமா இல்லையா, பி பிளஸ் கியூ மைனஸ் ஆர் காவி என்பதாக போடணும். சரியான இது ஒருவேளை இணையகரம் என்பதாகவோ செவ்வகம் என்பதாகவோ சதுரம் என்பதாக தந்தால் அப்போ நம்ம பார்ப்போம், இவரும் இவரும் சமாந்தரம், இந்த கோடும் இந்த கோடும் சமன, அப்போ இவர் கியூ காவி என்னன்னா இவர் கியூ காவி. இப்படி நீங்கள் என்ன செஞ்சுள்ளேயும் கண்டுகொள்ளேயும். சரியான அது எப்போ, அப்படியான தரவுகள் நம்மளுக்கு தரப்பட்டிருந்தால். சரி,
இப்போ நம்ம பார்ப்போம் இந்த அரிக்கிற முடியை வச்சு இந்த அரிக்கிற கேள்வி இதே விட வருதுன்னு பார்ப்போமா. இது இலகுவான முறை. இப்போ நம்ம இன்னொரு முறையிலேயே செஞ்சு காட்ட போறோம். சரி, அப்ப டி ஏ காவி தேவை நம்மளுக்கு. இந்த அரிக்கிற காவி என்ன? ஏ டிக்கு நாம கண்டது, ஏ டிக்கு நாம கண்டது. ஏல இருந்து டிக்கு போறது பி பிளஸ் கியூ மைனஸ் ஆர். இப்படி நம்மளுக்கு தேவை என்ன? டில இருந்து ஏ இங்க எல்லாம் பாரு. அப்ப இவர மைனஸ், அப்ப இவர மைனஸ் சொல்லிச்சு என்ன? பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் மைனஸ் ஆர். சரியான பி பிளஸ் கியூ மைனஸ் ஆர். இவர் அப்படியே மைனஸ் ஆல பெருக்கிட்டீங்கன்னு சொன்னா எப்படி வரும்? இவர் பிளஸ் ஆக மற்ற ரெண்டு பேரும் மைனஸா பேத்துருவாங்க. ஆமா இல்லையா? அப்ப இவர் தான் இவர மறைக்காவியாக இருக்கப்படுறது. இவர மறைக்காவியா தான் நம்மளுக்கு தேவை. இப்ப இவர் நம்மளுக்கு ஏ டி காவின்னு சொன்னா இவர் தான் நம்மளுக்கு டி ஏ காவியாக இருப்பார். இவர் தான் நம்மளுக்கு டி ஏ காவியாக இருப்பார். அப்ப டி ஏ காவிக்கு நீங்க போடுவீங்க ஆர் காவி மைனஸ் பி காவி மைனஸ் கியூ காவி பிளஸ் அதோட கூட்டணும். யாரை கூட்டணும் நீங்க? யாரை கூட்டணும் நீங்க? இந்த அடிக்கிற ஏ பி காவியை கூட்டணும். ஏ பி காவியோட பரமணம் எவ்வளவு? பி காவி என்பதாக தரப்பற்றி. அப்ப இவரை இவரை வெட்டி விட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா எகெயின் உங்களுக்கு விட வரும் ஆர் காவி மைனஸ் கியூ காவி என்பதாக வரும். சரியான? அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இப்படி முறையில் செய்யறது இலகுவானது. சரியான? இப்படி செய்யறது இலகுவானது. ஏன்? அதுல தரப்பட்டிருக்கிற தரவை டிரெக்டா நாம யூஸ் பண்றோம். இதுல நாம கணித்து பெற்ற ஒரு தரவை யூஸ் பண்றோம். ஒருவேளை நீங்க இந்த ஏடிஏ கணிச்சத்துல ஏதாவது பிளவுட்டிருந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அதுல இருந்து டிஏ மாத்தி எடுக்கக்குள்ள ஏதாவது பிளவிட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த விட உங்களுக்கு பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப முடியுமான வரைக்கும் அவர் நேரடியா தந்த தரவுகள் இருந்து விட எடுத்துக்கொள்றதுக்கு நாம என்ன செய்யணும்? முயற்சிக்கணும். அப்ப நம்மளுக்கு டி பி காவி வருது என்ன? ஆர் காவி மைனஸ் கியூ காவி. ஏ டி காவி நம்மளுக்கு என்ன இருந்துச்சு? பி காவி பிளஸ் கியூ காவி மைனஸ் ஆர் காவி இருந்துச்சு. அப்ப இலகுவாக நம்ம கேள்விகளை செஞ்சுக்கணும். இப்படி நீங்க என்ன ஷேப் வந்தாலும் இனி செய்வீங்க சொல்லி நான் நம்புறேன் பிள்ளை. சரியானே? அப்ப ஒரு காவியை பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு முறை தான் இருக்கு மண்டலி கேட்டா? இல்ல, வெவ்வேறு முறைகள்ல காணலாம். இப்படியான பக்க நிலங்கள் வரக்குள்ள இப்படி பல்கோணி முறையில காணலாம், இப்படி முக்கோணி முறையில காணலாம், இன்னொரு காவி சந்திருந்து அது சார்பாக காணலாம். வட்டவர் எப்படி போட்டாலும் பருமனப்படி வரும் நம்மளுக்கு சரியாக ஒன்றாக வரும். பருமன் நம்மளுக்கு சரியாக ஒன்றாக வரும். இதுல நம்மளுக்கு ஆர் கியூ பின்னு வந்திருக்கிறது பருமனா காவியா? அது காவி. சரியான? பருமன் நம்மளுக்கு தரப்படல. பருமனை நாம காண்றையா இருந்தா இது என்ன வடிவம்னு சொல்லி நம்மளுக்கு தரணும். சில கோணங்கள் தரணும், பக்க நிலங்கள் தரணும். அப்படி தந்தா தான் நாம என்ன செய்யலாம்? பருமனை கண்டுகொள்ள இல்லை. அப்ப இப்ப நாம காவி தொடர்பு மட்டும் எடுத்து கொடுத்துருக்கோம். ஏசி காவி, இந்த இருக்கிற ஏசி காவி இந்த பியையும் கியூவையும் கூட்டுவதற்கு சமமாக இருக்கும். அதே மாதிரி ஏ டி காவி, இந்த இருக்கிற பிஏயும் கியூவையும் சிடியை கூட்டணும். நம்ம டிசி நம்மளுக்கு தந்ததால் ஆர்னு சொல்லி மைனஸ் ஆறாக வருது. அதே மாதிரி டிபி காவி இவரையும் இவரையும் கூட்டுறதுக்கு சமன். இப்போ இவர் சரியாக இருக்கார், இவர் மாறி வரணும். அப்போ மைனஸ் கியூ என்பதாக வந்துச்சு. இலகுவாக செஞ்சு வேண்டும். சரியானே? அப்போ எழுதி செய்யக்குள்ள கூடமாக இருக்கும். இதே இது எம்சிக்யூ கேள்வியாக இருந்தால் இது எல்லாத்தையும் நீங்கள் மைண்டாலே பார்த்துருவீங்க. சரியானே? இது எல்லாத்தையும் நீங்கள் மைண்ட்லேயே போட்டு பார்த்து போட்டு ஈஸியாக விடையை மட்டும் கோடடிச்சு போட்டு போயிரு. ஏழுபிள்ளை மிகவும் இலகுவானது. சரி, இப்போ நாம் பார்ப்போம் மூன்றாவது கேள்விக்கு போவோம். சரியான? மூன்றாவது கேள்விக்கு நாம் போவோம். அப்போ மூன்றாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஏபிசிடிஇ ஓர் ஒழுங்கான அருகோணி. அதில் இந்த வேர்ட் ஒழுங்கான என்ன பிள்ளைகள்? ஒழுங்கான அருகோணின்னு சொன்னால் உழவெல்ல தாராளமாக படிச்சிருப்போம். ஒழுங்கானன்னு சொல்கிற சொல், இப்போ உதாரணமாக ஒழுங்கான முக்கோணின்னு சொல்லிச்சுன்னா அது சமபக்க முக்கோணிக்கு சொல்கிற பேர். அகக்கோணம் எல்லாம் சமமாக இருக்கணும், பக்க நிலங்கள் எல்லாம் சமமாக இருக்கணும். அப்படிப்பட்ட பல்கோணிக்கு நாம் போடுற முன்னுக்கு அடைமொழி தான் ஒழுங்கான. அப்போ ஒழுங்கான நாட்பக்கள்னு சொன்னால் நான்கு பக்கங்களும் சமமான, நான்கு அகக்கோணங்களும் சமமான நாட்பக்கள். யார் வருவா? சதுரம். சதுரம் செவ்வகம் கூட வராது. அப்போ ஒழுங்கானன்னு சொல்கிற சொல் உங்களுக்கு சொல்லித்தர விடயம் அவற்றின் ஒவ்வொரு அகக்கோணங்களின் பருமனும் சமமாகவும் அவற்றின் ஒவ்வொரு பக்க நீளங்களின் பருமன் சமமாகவும் இருக்குமாக இருந்தா அதை நாம ஒழுங்கான பல்கோணி என்பதாக சொல்லிக்கொள்ளும். சரியானே? அப்ப ஒழுங்கான அருகோணின்னு சொல்லி சொல்லக்கூடிய அவற்றின் அகக்கோணங்கள் எல்லாம் சமமாக இருக்கத்தக்கதாக, அவர புறக்கோணங்கள் எல்லாம் சமமாக இருக்கத்தக்கதாக, அடுத்து அவர பக்க நிலங்கள் எல்லாம் சமமாக இருக்கத்தக்கதாக வரக்கூடிய ஒரு அருகோணியத்தை நாம சொல்லிக்கொள்வோம். எவ்வளவு சொல்லிக்கொள்ள நம்மளுக்கு 120 காய அகக்கோணம் வரும். அவர் ஒழுங்கான அருகோணியாக இருக்கும் இல்லையா? அந்த கோணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறபடி? ரெண்டு முறையில கண்டுபிடிக்கலாம். இலகுவான முறை, எல்லா புறக்கோணியும் என்ன ஒரு நீங்க நாட்பக்கத்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னாலும் ஒரு ஒழுங்கில் எடுக்கப்பட்ட பக்கங்களாக நிறுத்திட்டு போய் நீங்க அவர் அகக்கோணங்கள் எல்லாத்தையும் புறக்கோணங்கள் எல்லாத்தையும் கூட்டிங்களாக இருந்தா என்ன ஷேப்புக்கு மேல ஒரு 360 பாகம். அப்ப ஆறு பக்கம் இருந்தா ஆறு புறக்கோணம் வரும். அப்ப ஆறால பிரிச்சு விட்டீங்கன்னு சொல்லிட்டு இவர் நாட்பக்கல். அப்ப நாலால பிரிச்சீங்கன்னு சொன்னா 90 பாகம் ஒழுங்கானதாக இருந்தா. அப்ப இவர் ஒழுங்கான அருகோணியாக இருந்த ஆறு பக்க நிலங்கள் வரைக்கும் ஆறா பிரிச்சீங்கன்னு சொன்னா ஒரு புறக்கோணம் 60 பாகம். அப்ப ஒரு புறக்கோணம் 60 பாகையாக வாரன்னு சொன்னா அந்த அகக்கோணம் எவ்வளவா இருக்கும்? 120 பாகம். அப்ப ஒரு அகக்கோணம் 120 பாகையாக வரத்தக்கதாக நம்ம அருகோணி இருக்கும். நம்ம அருகோணி இருக்கு. அட் தி சேம் டைம் எல்லா பக்க நிலங்களும் சமமாக இருக்கு. அப்பதான் அது ஒழுங்கான அருகோணி.
அப்ப ஒரு அளவுக்கு நம்ம தகுந்ததாக நம்ம படத்தை கீறிக்கணும். சரியான ஒரு அளவுக்கு நம்ம தகுந்ததாக அந்த படத்தை நம்ம என்ன செய்யலோ கீறிக்கணும். இதுல நீங்க கீறக்குள்ள சில முக்கிய விடயங்களை நீங்க அவதானிப்பீங்களாக இருந்தா, இல்ல நீங்க கீறக்குள்ள சில முக்கிய விடயங்களை அவதானிப்பீங்களாக இருந்தா இந்த கோடுகளை பத்தி நம்மளுக்கு சரியாக சமாந்தரமாக வரும். இந்த கோட்டுக்கு இந்த கோடை பிரிக்கின்ற சரியான சமாந்தரம் இருக்கு. இந்த கோட்டுக்கு இந்த கோடு சமாந்தர், இந்த கோட்டுக்கு இந்த கோடு சமாந்தரமாக இருக்கு. சரியான பிள்ளை. அடுத்தே பாத்தீங்கன்னா ஒரு இணை இதுல எடுக்கக்கூடிய முடிவுகளை பாத்துக்கணும். இந்த அறிக்கிற இதை எல்லாத்தையும் நீங்க இணைச்சீங்கன்னு சரிஞ்சேன்னா எல்லாம் சமபக்கம் கூணியாக வரும். எல்லாம் ஒரு புள்ளியில சரியா சந்திக்கும், எல்லாம் ஒரு புள்ளியில சரியா சந்திக்கும். அந்த எல்லாமே சமபக்க முக்கோணமாக இருக்கு. எல்லாம் 60 பாகை, இது 60 பாகை, இது 60 பாகை, இது 60 பாகை, இது 60 பாகை, எல்லாம் 60 பாகையாக இருக்கு. இந்த பக்கம் சமன், இந்த பக்கம் சமன், இந்த பக்கம் சமன், இது சமன், இது சமன், இது தெரியாது. அப்ப இந்த அறிக்கிற இப்படி ஒரு பக்க நிலத்தை கேந்தீங்கன்னு இவர் 60 பாகை, இவரும் 60 பாகை, அப்ப இவரும் இவரும் சமாந்தர். அப்ப இந்த கோட்டுக்கு இந்த கூட பிறகையும் சமாந்தரமாக இருக்கு. அப்ப இவர் 60 பாகை, இவர் 60 பாகை, அப்ப இவரை இவரை இணைக்கிற இந்த கூட பிறகு நம்மளுக்கு சமாந்தரமானதான் இருக்கும். அப்ப ஒரு அறுகோணின்னு சொல்லிச்சுன்னா நீங்க இவ்வளவு முடிவுகளையும் எடுக்கணும். சரியா, இவ்வளவு முடிவுகளையும் எடுக்கணும். என்னென்ன முடிவோ அகக்கோணங்கள் எல்லாம் எவ்வளவு 120 பாகை. எல்லா பக்க ஒழுங்கான அறுகோணியாக இருந்தது இந்த சில முடிவுகள் எல்லாம். அப்ப எல்லா பக்க நிலங்களும் எப்படிக்கும் சமமாக இருக்கும். எதிரே எதிரே உள்ள பக்க நிலங்கள் எப்படி இருக்கும்? எதிரே எதிரே இப்படிவா எதிரியா? இவரும் இவரும் சரியா, இவரும் இவரும் அது இவரும் இவரும் எப்படி இருப்பாங்க? சமாந்தரமான பக்கங்களாக இருக்கும். எப்படி? சமாந்தரமான பக்கங்களாக இருக்கும். போஸ்ட் பண்ணியா வீடியோ? அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிள்ளை இந்த பக்க நிலங்கள் இந்த இருக்கிற இவங்களை நாம ஒவ்வொருவராலையும் நடுவில் இருக்கிற பக்கங்களை நாம இணைப்பமாக இருந்தோம். நடுவில் இருக்கிற பக்கங்கள் சொன்னா இப்ப இவருக்கும் இவருக்கும் இடையில இவரை இணைப்போம் செஞ்சிருந்தா இவர சைஸ் எப்படி இருக்கும்? இவர ரெண்டு மடங்காக இருக்கும். இவர ரெண்டு மடங்காக இருக்கும். என்னன்னா இவரும் 60 பாகை, தெரியாது, இவரும் 60 பாகை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவரை நீங்க நீட்டிங்கிறாக இருந்த இவரும் 60 பாகை. அப்ப வீர சம முக்கோணி அடிப்படையில நாம இதை சொல்லுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னா இன்னொரு மாதிரி சொன்னா இதை இணைச்சிங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் நீங்க இணைச்சிங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் 60 பாகை, 60 பாகை தானே வரும்னு சொல்லிட்டு. அப்ப இப்ப பாருங்க, இந்த அறிக்கிற பக்கங்களுக்கு இந்த அறிக்கிற பக்கங்கள் சமாந்தரம், இவரும் இவரும் சமன். அப்ப இவர் ஒரு இணைகர், இவரோ இணைகர். அப்ப இந்த அறிக்கிற துண்டு இவருக்கு சமன், இந்த அறிக்கிற துண்டு இவருக்கும் சமன். அப்ப மொத்தமாக இந்த அறிக்கிற நிலத்தின்னா இவர் என்னையாக இருப்பார்? ரெண்டு மடங்கு நிலமாக இருக்கும். அப்ப இதே மாதிரிதான் இந்த அறிக்கிற நிலத்துக்கு இந்த அறிக்கிற நிலம் அப்படி இருக்கும், ரெண்டு மடங்கு. இந்த அறிக்கிற பக்கத்துக்கு இந்த அறிக்கிற நிலம் ரெண்டு மடங்கு. இப்படியான சில முடிவுகளை நாம யாருக்கு எடுத்தாலும் ஒழுங்கான அறுகோணிக்கு எடுத்தீங்க. அப்ப ஒழுங்கான சொல்லி ஒரு சொல் வந்தா என்ன முடிவு? எல்லா பக்க நிலங்களும் சமன், எல்லா அகக்கோணங்களும் சமன். தெரியாது, அறுகோணி ஒழுங்கானதாக இருந்தா எதுக்கு எதுக்கு அடிக்கக்கூடிய பக்க நிலங்கள் சமாந்தரமானதாக இருக்கு. எதுக்கு அடிக்கக்கூடிய பக்கங்கள் சமாந்தரமானதாக இருக்கும் சொல்ற முடிவெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. சரியா, இப்படி நீங்க நடுவுல நிக்கிற கோடுகளும் எப்படி இருக்கும்? இந்த எதுக்கு எதுக்கு இருக்கிற பக்கங்களுக்கு சமாந்தரமானதாக வரும். இவர் ரெண்டு மடங்கு இந்த அடிக்கிறது, இவர் ரெண்டு மடங்கு இந்த அடிக்கிறது. இப்படியான சில முடிவுகள் எடுக்கலாம். அதையெல்லாம் பயன்படுத்தி பெற்றிருக்கையும் செய்யும். நம்ம செல்லப்பட்டிருக்கு இணைகர், நம்மளுக்கு இந்த அருகோணி இந்த பெயர் செல்லப்பட்டிருக்கு. ஏ பி சி டி இஎஃப் என்ற தரப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப இங்க இருந்து போடுவோம். ஏ ஏதாவது ஒழுங்குல போடணும். ஒன்று நான் இப்படி போடுறேன், நீங்க விரும்பினா இப்படி போடலாம். பட் எப்படி போட்டாலும் இப்படி சரியா வரும். ஏ பி சி டி இ இவர் என்ன எஃப் என்பதாக எடுத்துக்கோங்க. சரி, வேற தரவு என்ன தரப்பட்டிருக்கீங்க பார்ப்போம். அந்த அருகோணி இந்த ஏபி காவி பி என்பதாகவும், இந்த ஏபி காவிய நம்மளுக்கு பரமன் சாரி அந்த காவியில பேரு பி காவியில எடுக்கட்டா, பிசி காவிய கியூ காவியில எடுக்கிறோம். இந்த பிசி காவிய கியூ காவியில எடுக்கிறோம். சரி, எடுத்துருவோமே, நம்மளுக்கு என்ன குறைச்சு? சரி, இப்ப நம்மளுக்கு இருக்கப்பட்டிருக்கு ஏனைய பக்கங்களை, ஏனைய பக்கங்களை நம்மளுக்கு என்னத்துக்கு சார்பா காணட்டா? பி கியூவை வச்சு நம்மளுக்கு ஏனைய பக்கங்களை காணட்டும். அப்ப நம்ம ஏனைய பக்கங்களை இப்படி காணும். சரியா, சி டி காவிய காணணும், டிஇ காவிய காணணும், இஎஃப் காவிய காணணும், எஃப் ஏ காவிய காட்டணும் சொல்லி முடிவெடுத்து. சரி, அப்ப இதை நம்ம காண்றதுக்கு இலகுவான முறைகள் உண்டு. இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்துட்டேன், இந்த அறிக்கிற ஏபியும் இந்த அறிக்கிற டிஇ இந்த கோடுகள் எப்படி இருக்கும்? சமாந்தரமானதாக இருக்கும். அப்ப ஏபி சமாந்தரமாக இருக்கும். யாருக்கு? இடிக்கு சமாந்தரமாக இருக்கும். இடிக்கு சமாந்தரமாக இருக்கும். ஏபின்ற பருமன், இடி இந்த பருமனுக்கு எப்படி இருக்கும்? ஒழுங்கான அருகோணி, அவரும் எப்படி இருப்பார்? சமமாக இருப்பார். அப்ப இந்த கோடு இந்த கோட்டுக்கு சமாந்தரம், இந்த பக்கத்தில் இருந்த ஏபி இந்த பருமன் இடி இந்த பருமனுக்கு
சமன் அப்ப நாம சொல்லி இவங்க ரெண்டு பேரும் எப்படிப்பட்ட காவியராக இருப்பாங்க சம காவியராக இருப்பா எப்ப இவரும் இப்படி இவரும் இப்படி வந்தா அப்ப ஏ பி காவியும் ஏ பி காவியும் இடி காவியும் ஒரே போக்கு சரியானே ஏயும் பியும் சமா ஏபியும் இடியும் சமாந்தரம் ஏபியும் இடியும் சமன் இவங்க ரெண்டு பேரும் ஒரே போக்குல இருப்பாங்க இவர் இந்தியால போறாரு இவர் இந்தியால போற அப்ப இவங்க ரெண்டு பேரும் சம காவியம் சொல்லி ஆனா நான் குறிப்பிட்டிருக்கிறது டிஇ காவி அப்ப டிஇ காவி என்ன இருக்கும் அப்ப இடி காவி பி காவிக்கு சமனாக இருக்கும் இந்தியால போற டிஇ காவிக்கு சமனா அது மறை கீவ் காவியா இருக்கும் சரியா பி காவியா சரியான அப்ப இந்தியால பக்கம் போட்டிருந்தா நம்ம புரியுதுனா இடி என்ற போட்டிருந்தா என்ன வரும் இன்னைக்கு இவர் பி காவியாக இருந்தா இவருக்கு இவர் சமாந்தர் ஓமல்லையா ஏபியும் ஏபியும் எஃப்சியும் சமாந்தர் அதே நேரத்துல எஃப்சின்ற பருமனை பாத்தீங்கன்னு சொன்னா ஏபியின் ரெண்டு மடங்காக இருக்கும் அப்ப எஃப்சின்னு சொல்லக்குள்ள ரெண்டு பேர போக்கும் சமன் அப்ப எஃப்சி காவி ரெண்டு தரம் ஏபி காவியாக இருக்கும் ஓமா இல்லையா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இதுல பருமனை போல இதுல பருமனை எப்படி இருக்கு ரெண்டு மடங்கு இருக்கு அப்ப சமாந்தரமாக இருக்கு பருமன் ரெண்டு மடங்காக இருக்கு இது ஒரு மடங்கு காவி இது ஒரு மடங்கு காவி ரெண்டு மடங்கு இந்த காவின்னு ரெண்டு மடங்காக இருக்கக்கூடிய காவி அப்ப இந்த குறியீடு போக்குவரையுமா இருக்கு அப்ப ஏபி இப்படி போட்டா இவர் என்னையா இருப்பார் டூ பி காவியா இருப்பார் ஒருவேளை நீங்க இந்த சி இருந்து எஃப் வரால என்ன தெரிஞ்சீங்கன்னு சொன்னா தான் இருக்கு மறை ரெண்டு பி காவியா இருக்கு போக்கு வித்தியாசப்படக்குள்ள மைனஸ் வந்து வரும் சரியா வேற வர இந்தியால பக்கம் அம்புக்குறி போட்டிருந்தீங்கன்னு சொன்னா மறை ரெண்டு பி காவி என்றுதான் போட்டுக்கொள்ள முடியும் இப்ப நான் சரியா தானே போட்டிருக்கேன் அப்ப இதெல்லாம் டூ பி காவி என்று போட்டுக்கொள்ளும் அப்ப இப்ப நான் எஃப் ஏ காவி எப்படி காணலாம் பாருங்க பாக்கலாம் இதே பாருங்க எஃப் ஏல இருந்து ஏபிய கூட்டி அதோட பிசிய கூட்டுற யாருக்கு சமனா இருக்கு எஃப்சி காவிக்கு சமமாக இருக்கு சரியா பிள்ளையா சரியா பிள்ளையா சரி சரி காவி பல்மொழி வி இது ஒரு காவி பல்மொழி வி அப்ப நான் எழுதி கொள்ளும் எஃப்சி காவி என்று சொல்றவர் எஃப் ஏ காவி உடன் ஏ பி காவிய கூட்டி அவரோட பிசி காவிய கூட்டி சமம் நம்ம இதைத்தான் காணும் FC காவி சமன் டூ பி காவி FA தான் காணனும் பிளஸ் AB என்றது பி காவி BC என்று சொல்றது கியூ காவி அப்ப பி என்ன கழிங்க அப்ப பி காவி வரும் மைனஸ் கியூ வரும் அப்ப பி காவியில இருந்து கியூ காவியை கழிக்கிறது தான் FA காவிக்கு சமமாக இருக்கும் அப்ப இந்த காவி இந்த பருமனை கண்டுட்டேன்னா பி காவி மைனஸ் கியூ காவியாக இருக்கும் பி காவி மைனஸ் கியூ காவியாக இருக்கும் மிச்சம் இலகுவா செஞ்சு மிச்சம் இலகுவா செஞ்சு இப்ப நீங்க சொல்லலாம் இந்த அடிக்கிற சி டி காவி எப்படி இருக்கு இந்த அடிக்கிற காவியும் இந்த அடிக்கிற காவியும் பருமன்ல சமன் பருமன்ல சமன் திசையில எதிர் சரியான திசையில எதிர் அதாவது எதிர் போகக்கூடிய சமாந்தரம் அப்ப இதே காவி தான் இங்கேயும் வரும் ஆனா மைனஸ் அல பெருக்கப்பட்டு வரும் இவரு பி மைனஸ் கியூ சொல்லிட்டுனா இவரு மைனஸ் பி மைனஸ் கியூ ஆக இருக்கு அப்ப என்ன வரும் கியூ மைனஸ் பி காவி என்பதாக வரும் பி மைனஸ் கியூ மைனஸ் பி காவி என்பதாக வரும் இப்படி இதை மட்டும் கண்டுபட்டு அதை நீங்க என்ன செய்யலாம் இப்படி உயிர்த்தறிதல் முறையில போடலாம் அப்படி இல்ல அதை நாங்க காணணும்னு சொல்லி நீங்க கேட்பீங்களாக இருந்தா அதையும் நாங்க கண்டு பார்க்கணும் ஏன் நாங்க அப்படி செய்யணும்னு சொல்லி நீங்க கேட்பீங்களாக இருந்தா இங்க இந்த இருக்கிற ஏ காவிய காண நான் என்ன ட்ரிக்க பயன்படுத்தினோ அதே ட்ரிக்க நீங்க இப்படியாக பயன்படுத்தலாம் எப்படியா பயன்படுத்தலாம் இந்த காவி மட்டும் தெரியாம வாரத்தக்கதாக படத்துக்கு தோணும் எப்படி நம்மளுக்கு இந்த காவி தெரியும் பி காவி இந்த காவி நம்மளுக்கு தெரியும் கியூ காவி இப்ப நாம இந்த காவி மட்டும் தெரியாம வரத்தக்கதாக நாம இப்படி கூறுவோமா இப்படி ஒரு காவியை கூறுவோமா
ஏ டி கார் ஏற்றுவோமா கடுமையாக ஈடுபடுகிறது சரியா அது கொஞ்சம் பட்டு பாடு 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 பாட்டு சரி ஏ டி கார் இப்படி நீங்க இப்ப சொல்லலாம் என்ன இவரு கியூ காரியாக இருந்தா BCM, ADM அப்படிங்கும்போது நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன் நடுவுல இருக்கிற பக்கங்கள் எப்படி இருக்கு சரியா இந்த இருக்கிற சரியா சமாந்தர படங்களை ரெண்டு படங்களை போட தேவையில்லை BCM, ADM எப்படி இருக்கும் சமாந்தரமாக இருக்கும் இந்த இருக்கிற FE இவர் இவர் மூணு பேரும் சமாந்தர குழு சமாந்தரமாக இருக்கும் அட் தி சேம் டைம் AD இந்த பருமன் எப்படி இருக்கும் பிள்ளைகள் BC சார்பாக ரெண்டு தரம் BC இந்த பருமனாக இருக்கும் அப்ப நான் சொல்லலாம் ஏல இருந்து டிக்கு போகக்கூடிய காவி இருக்கு தானே ஏல இருந்து டிக்கு போகக்கூடிய காவி எப்படி இருப்பார் ரெண்டு தரம் பிசி காவிக்கு சமமாக இருப்பார் தெரியாது அவர் இவரு கியூ காவியாக இருந்தா இவர் எதனையாக இருப்பார் ரெண்டு கியூ காவியாக இருப்பார் ஏற்கனவே சொன்னது போல மாறி டி ஏன்னு செஞ்சீங்கன்னு சொன்னா மறை ரெண்டு கியூவாக இருக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் அவ இப்ப நீங்க காவி கூட்டல் செஞ்ச என்ன வரும் இப்ப நீங்க காவி கூட்டல் செஞ்ச என்ன வரும் இதை காண்றதுக்கு அப்ப இங்க இருந்து இங்க போறது யாருக்கு சமனா இருக்கு இங்க இருந்து இங்க போறதுக்கு சமனாக இருக்கும் அப்ப ஏ டி காவி சமன் என்ன வரப்போகுது பருமன் Q minus P காவி என்றால் விலகுவாக கண்டுபிடிச்சு விலகுவாக கண்டுபிடிச்சு அப்ப இதுல இருந்து முதலாவது நான் சொன்னேன் ஏபி ஏபி சமாந்தரம் இடி சரியான அப்ப டி இனி சொல்லக்குள்ள எதிர்போக்கு பருமன் சமனாக இருக்கும் அப்ப பி காவியில மறை காவியாக இருப்பார் அப்ப மைனஸ் பி காவி அப்ப இதே மாதிரி இவர் கியூவாக இருந்தா இவர் மறை கியூ காவியாக இருப்பார் இவருக்கு பருமனை கண்டிங்கன்னு சொன்னா இவர் எதிர்காவியாக இவர் இப்படி நாம அம்புக்குரிய மாறி போடக்கூடும் ரெண்டுக்கு ஒரே அம்புக்குரிய போட்டிருந்தீங்கன்னு சொல்லி இவரையும் இதே மாதிரி போட்டு இவரை இப்படி போட்டிருந்தா இவரும் பி மைனஸ் கியூ காவியா இருந்திருக்கு சரியான இப்படி கேள்வியில இலகுவாக செஞ்சு வரும் சரியான அப்ப ஒழுங்கான இந்த இருக்கிற கேள்வியில இருந்து உங்களுக்கு சில முடிவுகள் சொல்லி தந்திருக்கேன் ஒழுங்கான நிலை வந்தா அக்கோணங்கள் எல்லாம் சமமாக இருக்கத்தக்கதாக பக்க நிலங்கள் எல்லாம் சமமாக இருக்கத்தக்கதாக அந்த பல்லுவை நீங்க வரைஞ்சு கொள்ளணும் ஒழுங்கான அருகோணியாக இருந்தா அக்கோணம் எல்லாம் 120 பாகை எல்லாத்தையும் இணைக்கிற கோடுகள் இருக்கிறீங்கன்னு சொன்னா எல்லாம் சிறிய சர்வ சமமாக 6 சமபக்க முக்கோணிகள் அது உண்டாக்கும் இந்த அறிக்கிற பக்கம் இந்த அறிக்கிற பக்கத்துக்கு சமாந்தரம் இந்த அறிக்கிற பக்கத்துக்கும் சமாந்தரம் தேன பக்கம் நடுவில் இணைக்கிற கூடு அதே மாதிரி இது இதுக்கும் இதுக்கும் சமாந்தரமா இருக்கு இது இதுக்கும் இதுக்கும் சமாந்தரமா இருக்கு இப்படியான முடிவுகளை நீங்க ஒழுங்கான அறுகோணி எடுத்துக்கொள்ளும் அப்ப இப்ப நீங்க எப்படியான கேள்வியில் அறிமுறை செய்வீங்கன்னு சொல்லி நம்புறேன் சரியான பிள்ளைங்க விளங்கிட்டோம் சரி இப்ப நாம பார்ப்போம் நான்காவது கேள்விக்கு போ ஒழுங்கான ஐங்கோணியை வச்சு கேட்கறோம் இப்ப நாம ஒழுங்கான அறுகோணியில கேள்வி செஞ்ச போதாததுக்கு ஐங்கோணியில் இருக்க சிங்கி காட்டுவோம் என்று கூறுகிறார் சொல்லு சரி பார்த்து இந்த வெளிய புதினமா சரியான கணிதம் புனிதமானது கணிதம் புனிதமானது அதை விட புனிதமானது பிசிக்ஸ் சரி வாங்க நாலாவது கேள்வியை பார்ப்போம் ஒழுங்கான ஐங்கோணி ABCDE சரியான அப்ப ஒழுங்கான ஐங்கோணி என்ன முடிவு எல்லா அகக்கோடங்களும் சமனா இருக்கும் பக்க நிலங்கள் எல்லாம் சமமாக இருக்கும் அப்ப பருமன் சமன்ன எல்லா காவியர்களையும் பருமன பிறகு நம்மளுக்கு சமமாக இருக்கு நக்கு இருக்கிற படம் கொஞ்சம் முன்ன பின் இருந்தாலும் பருமன் சமமாக இருக்கும் அப்ப இவர் ஏ இவர் பி இவர் சி இவர் டி இவர் இ என்பதை அடுத்தா ஏபி சமன் பிசி சமன் சிடி சமன் டிஇ சமன் இஏ ஆனா இந்த படத்தை பார்த்தா அப்படி தெரியல ஆனா எடுத்துக் கொள்ளுங்க சரி சொல்லப்பட்டு நம்மளுக்கு செல்லப்படுது கேள்வியில கேள்வி நம்மளுக்கு செல்லப்படுது ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிடி ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிடி ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிடி இதை கணக்கு அப்ப ஏபி பிசி சிடி என்ன ஆயிருக்கும் போல பார்த்தோம்னு சொல்லிங்க இல்லையா ஏடி காவியா இருக்கு பார்த்தோம் நம்ம சொல்லலாம் ஏடி காவியா இருக்கு அப்ப ஏபி காவி பிளஸ் பிசி காவி பிளஸ் சிடி காவின்னு சொல்றது யாருக்கு சமமாக இருக்கு ஏடி காவிக்கு சமமாக இருக்கு சரி அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு கேட்டதை நமக்கு பார்த்த உடனே சரி சரி அடுத்தே கேட்கிறார் பிசி காவி பிளஸ் சிடி காவி பிசி காவி சரியா பிசி காவி பிளஸ் ஏபி காவி அப்ப மாறி கேட்டார் பிசி காவியோட ஏபி காவியை போட்டுட்டோம் நம்மளுக்கு தெரியும் மாத்தி போட்டால எந்த பிரச்சனையுமே இல்லை இது யாருக்கு சமனாக இருக்கும் ஏபி காவி பிளஸ் பிசி காவின்னு சொன்னாலும் தெரியும் இவரோட இவரை கூட்டுறதும் இவரோட இவரை கூட்டுறதும் ஒன்றுதான் அப்ப இவருக்கு சமமாக இருக்கும் யாரு ஏசி காவிக்கு சமமாக இருக்கும் அப்ப பிசி காவிய ஏபி காவியோட கூட்டுறது ஏபி காவிய பிசி காவியோட கூட்டுறதுக்கு சமன் அது என்னது தரும் நம்மளுக்கு ஏல இருந்து சீக்கி போறதாக இருக்கு ஏல இருந்து சீக்கி போறதாக இருக்கு அப்ப இங்க தொடங்கி இப்படி போதும் அப்ப எப்படி சரியான
அப்ப இங்க தொடங்கினா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க இந்த இருக்கிற பி இங்க போட்டிருக்கேன் அப்பயே இங்க இருந்து இப்படி போட்டதாக நம்மளுக்கு இந்த காவி வந்துருக்கு சரியா அப்ப நம்மளுக்கு இந்த காவி வந்துருக்கு அப்ப இப்படி நாம என்ன செய்யலாம் இலகுவாக இந்த காவிகளை நாம கண்டுகொள்ள முடியும் கண்டுகொள்ள முடியும் சரி அடுத்த ஏகப்பட்டிருக்கு பாருங்க ஏபி மைனஸ் ஏஇ சரியா ஏபி மைனஸ் ஏஇ அப்ப ஏபி மைனஸ் ஏஇன்னு சொன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஏபி ஏஇன்னு சொன்னா இப்படி வரும் இப்படி வரும் ஏஇ காவி இப்படி வந்துருக்கு சரியா ஏஇ காவின்னு சொன்னா இப்படி வந்துருக்கு minus a e cabinet அப்படி வந்திருக்கு நமக்கு இந்தல பக்கம் வந்திருக்கு minus a e cabinet செஞ்சா இந்தல பக்கம் வந்திருக்கு சரியா இல்ல minus a e cab a இந்தல e இருக்கு அப்ப e ல இருந்து a க்கு தெளிப்ப ரெண்டு காவிய நாம சொல்லிக்கலோ minus a e cab அதாவது நம்மளுக்கு கேட்கப்பட்டதானே ab காவி minus a e cab இதுல கருத்து ab காவி plus a e நாம எப்படி மாத்திடலாம் e a காவியாக மாத்தலாம் அப்ப இங்க பாருங்க e a காவி ஏ பி காவியை கூட்டினா என்ன வரும் இருக்கு என்ன வரும் இங்க இருந்து இங்க போறது இங்க இருந்து இங்க போறதுக்கு சமமாக இருக்கு யாருக்கு சமமா இருக்கு இ பி காவிக்கு சமமாக இருக்கு அப்ப இங்க இருக்கிற ஏ பி காவியில இருந்து ஏ இ காவியை கழிக்கிறது அப்ப அது என்னது சமனா இருக்கும் ஏ பி காவியோட இ ஏ காவியை கூட்டுறதுக்கு சமனாக இருக்கு நம்ம படத்துல வந்த இ ஏ பிளஸ் ஏ பி இ பி ஆக இருக்கு இ பி ஆக இருக்கு सामानी सामानी அப்ப நாட்பக்கல் ABCD இல் சரியா ABCD இல் அப்ப எப்படியா கிரிக்கலாம் சரியா உங்களோட ஷேப்புக்கு ஏத்தாப்ல கிரிக்கலாம் சரியா நீங்க இப்படி தான் கிரணும் வெளிய இல்ல நீங்க சரிவாகமாக கிரலாம் இப்படி கிரலாம் சரியா இப்படி கிரலாம் பட்டவர் எப்படி வேணாலும் கிரலாம் எப்படி கிரனால பட உங்களுக்கு உண்டாகாம சரியா நான் என்ன அவர் நாட்பக்கனால லீகர் ஒழுங்கான நாட்பக்கன்ல செஞ்சாரா சரி ஒழுங்கான நாட்பக்கன்ல எப்படி கிரி இருப்பீங்க சதுரமா கிரி சரியா சதுரமாக கிரி சரி நாட்பக்கல் ABCD இல் AB + BC BC காரியோட CD காரிய கூட்டு. அப்ப என்ன வரும்? இவரையும் இவரையும் கூட்டுறது. இவர்ல இருந்து இவருக்கு போறதுக்கு சமமாக இருக்கு. சரியா? அப்ப அதுவும் சிம்பிள். என்ன? BC காரி பிளஸ் அது முடிஞ்ச இடத்துல இருந்து அங்கால பக்கம் போகுது. அந்த CD காரி தொடங்கி இடத்துல இருந்து முடிவுக்கு போறதுக்கு சமமாக இருக்கு. BD காரி. சரியா? BD காரிக்கு தான். சரியா? BD கிது. BD காரிக்கு சமமாக இருக்கு. சரி. அடுத்து AB பிளஸ் BC. AB ஏயும் BC ஏயும் அப்ப இவர் யாருக்கு சமனா இருப்பார் d ல இருந்து b க்கு போற காரிக்கு சமமா db காரிக்கு சமமா இப்படி கேள் கேள்வில படத்தை மட்டும் நாம ஒழுங்கா போட்டுட்டோம்னு சொன்னா விடையெல்லாம் வெரி வெரி சிம்பிளா நமக்கு கிடைச்சிடும் விடையெல்லாம் வெரி வெரி சிம்பிளா நமக்கு கிடைச்சிடும் சரியான பிள்ளை சரி இப்போ நாம அடுத்த கேள்வியை பார்ப்போம்
ஏபிசிடிஇஎஃப் ஒழுங்கான அறுகோணி சரியான ஏபிசிடிஇஎஃப் ஒரு ஒழுங்கான அறுகோணி நம்ம அப்பயே சொல்லி தந்துட்டு அறுகோணிக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் அவங்களுக்கும் தெரியும் அப்படியே இப்ப மண்டைக்குல ஓடுது சரியா அப்படி எல்லாமே செய்யணும் மண்டைக்கு அப்படி ஓடுது சரி இப்ப சொல்றாரு அந்த ஒழுங்கான அறுகோணி இந்த பக்கம் பிசிஏ தாரு சரியா ஒழுங்கான அளவு எக்கிரிக்கலாமா சரி ஒழுங்கான அறுகோணி எக்கிரிக்கணும் சரியா அப்ப இது என்னன்னு ஏ இது பி இது சி இவர ஜி இவர இ இவர எஃப் என்றாக நான் போட்டுக்கொண்டு சொல்லிட்டேன் தரப்பட்டுகிற தரவு அறுகோணி பக்கம் பிசி இந்த இருக்கிற காவி பி காவி கண்டுபிடி சொல்றார் இனாலும் பக்கம் எஃப் சி அப்ப எஃப் சி இந்த அருகி எஃப் இந்த அருகி சி சரியான எஃப் சி இந்த அருகிற எஃப் சி டூ ஏ இனாலும் சரியா இவர் நம்மளுக்கு தராராம் டூ ஏ இனாலும் சரி தந்தா குறிக்கப்படுகிறது கேட்கப்பட்ட கேள்வி ஏ பி காவி இரண்டாவது கேட்கப்பட்டது சி டி காவி இரண்டாவது கேட்கப்பட்டிருக்கிறது சி பி காவி மூணாவது நம்மள கேட்கப்பட்டிருக்கு பிஇ காவி பிஇ காவி சரியா அவை இலகுவாக நம்ம கண்டுகொள்ளும் நான் ஏற்கனவே ஒன்று சொல்லி தந்துட்டு என்ன சொல்லி தந்துட்டு இவரும் 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 சமாந்தர் ஒரே மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னா இவரை போல இவர் ரெண்டு மடங்கு அவ இவர் டூ ஏ காவின்னு சொன்னா இவர் ஏ காவி இவர் ஏ காவி பார்த்தா நம்ம முதலாவது கேட்டேன் ஏ பி காவி சமன் ஏ காவி அது எழுதி காட்டுறேன் முறையாக எழுதுன்னு சொன்னா அப்படி எழுதலாம் ஏ பி சமாந்தரம் எஃப் சி சரியானே ஏ பி சமாந்தரம் எஃப் சி அட் தி சேம் டைம் ஏ பி சமன் அரை இன்டு எஃப் சி இவர் அறவாசியான் இவர் இவர் அறவாசியான் இவர் ஆகவே நாம சொல்லலாம் ஏ பி காவி சமன் ஹாஃப் இன்டு அரை எஃப் சி காவி அரை எஃப் சி காவி அவ எழுதுறது நம்மளுக்கு பர்மன் தெரியும் ஏ காவி இந்த இருக்கிற இவர் டூ ஏ காவின்னு சொன்னா ஏ பி காவி என்ன இருக்கு ஆகவே ஏ பி காவி சமன் ஹாஃப் இன்டு டூ ஏ காவி ஆகவே ஏ காவி எடுத்துக்கொள்ளி சரி அளவில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் இருந்து முறையாக செய்ய போறீங்கன்னு சொன்னா இப்படியாக செய்ய சரி இப்ப அடுத்த கேள்வி நம்மளுக்கு கேட்கப்பட்டிருக்கிற யாரு சி டி காவியை கணக்கா யாரை கணக்கா சி டி காவியை கணக்கா அப்ப இலகுவாக நாம கண்டுகொள்ளும் என்ன இந்த அடிக்கிற பி சி சரி அந்த அடிக்கிற சி டி காவியா நம்மளுக்கு கேட்கப்பட்டிருக்கு அப்ப இந்த சி டி காவியை நாம எப்படி காணலாம் சொல்லிட்டீங்கன்னா இந்த அடிக்கிற ஏ காவி இந்த அடிக்கிற இந்த காவி இந்த காவியை கூட்டுறது யாருக்கு சமனாக இருக்கு இந்த காவியை கூட்டுறதுக்கு சமமாக இருக்கு சரியா அப்படி போட்டு காணலாம் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம் இவர் பி காவி தான் இவர் பி காவி தான் இவர் என்னையா இருப்பார் பி காவியா இருப்பார் இவர் ஏ காவி தான் இவர் என்னையா இருப்பார் ஏ காவியா இருப்பார் இப்ப நாம என்ன செய்யலாம் இந்த அறிக்கிற காவியையும் இந்த அறிக்கிற ஆவியும் இந்த அறிக்கிற ஆவியையும் கூட்டுறது இந்த காவிக்கு சமனாக இருக்கும் அப்படி போடலாம் எப்படி எஃப் இ காவி பிளஸ் இ டி காவி பிளஸ் டி சி காவி யாருக்கு சமனா இருக்கு எஃப் சி காவிக்கு சமனா இருக்கு எஃப் இ காவி நம்மளுக்கு தெரியும் பி இ டி காவி நம்மளுக்கு தெரியும் ஏ பிளஸ் டி சி காவி செவன் என்ன இருக்கு டூ ஏ காவி இதுல இருந்து ஏ எங்கால போனா ஒரு ஏ மிச்சம் பி எங்கால போனா மைனஸ் பி அப்ப டி சி காவி சமன் வரப்போதுக்கு ஏ மைனஸ் பி காவி ஆனா கேள்வி கேட்டது சி டி காவி கேள்வி கேட்டது சி டி காவி அப்ப வேற மாத்தி போட்டீங்கன்னு சொன்னா அங்கால பக்கம் மைனஸ் மைனஸ் அதுல பிரிக்கிற இவர் மைனஸ் போவார் இவர் பிளஸ் போவார் அப்ப பிளஸ் ஆக வேற முன்னு காய் கேட்டு சொன்னா பி காவி மைனஸ் ஏ காவி அப்ப நம்மளுக்கு கேட்டது சி டி காவி தான் நம்பி அப்ப சி டி காவி பி மைனஸ் ஏ காவியாக இருக்கு பி மைனஸ் ஏ காவியாக இருக்கு அடுத்து நம்மளுக்கு கேட்கப்பட்டிருக்கிற பாத்தீங்கன்னு சொன்னா பிஇ காவி கேட்கப்பட்டிருக்கு இல்லையா பிஇ காவி எங்க இருக்கு பி இந்த அருக்கு பி இந்த அருக்கு இ காவி இந்த பியில இருந்து இஐ இணைக்கிற காவி இந்த அருக்கிற காவி நம்மளுக்கு தெரிஞ்சது அப்ப இதுவும் நம்மளுக்கு இலவாக தெரியும் இந்த அருக்கிற சி டிஎம் பிஇஎம் எப்படி இருக்கு சி டி சமாந்தரம் பிஇ ஆனால் பிஇ செவன் என்னையாக இருக்கு ரெண்டு தரம் சி டி ஆகவே நம்ம சொல்லி கொள்ளையிலும் காவியா மாத்தினோம் சொல்லிச்சுன்னா பிஇ காவி செவன் ரெண்டு தரம் சி டி காவியாக இருக்கு ரெண்டு தரம் சி டி காவியாக இருக்கு அப்ப இவர் பி மைனஸ் ஏ காவியா இருந்தால் பிஇ காவி என்னையா இருக்கு பிஇ காவி சமன் என்னையா இருக்கு ரெண்டு தரம் பி மைனஸ் ஏ காவியா இருக்கு சரியா அல்ல நீங்க இப்படி போடலாம் அல்லது இப்படி போடலாம் பி பி மைனஸ் டூ ஏ காவி போடுங்க அல்லது ரெண்டு தரம் பி மைனஸ் ஏ காவி அப்ப பிஇ காவியை கட்டும் அது இவ்வளவுதான் வெரி சிம்பிள் எடுக்கிற முடிவுகள் சரியா இருந்தா சரி சேஃப் ஒழுங்கா கேடுறீங்க சரியான அருகோணிக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் இது இதுக்கு இதுக்கு சமாந்தரம் இது இதுக்கு இதுக்கு சமாந்தரம் மாறி கட்டுனா இது இதுக்கு இதுக்கு சமாந்தரம் இந்த முடிவு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் தேவையான மாதிரி இவருக்கு இங்க இப்படியே அதற்கு இவரு இங்கே இவரும் இவரை நான் மாறி போட்டிருந்தா இவர் மைனஸ் சி இப்படியே இவரையும் தர இவரும் பி இவரும் பி இவரையே நான் மாறிக்கிட்டு இருந்தா இவரும் மைனஸ் பி தட் சோ அதுக்கு பின்னால இந்த அறிக்கையோடைய தெரியும் அப்ப ஏதாவது ஒரு பல்கோணி முறையில நாம என்ன செய்யறேன் கூட்டல் கழித்தல் மேற்கொள்றேன் ரெண்டாக இருந்தா முக்கோணி மூணாக இருந்தா நட்பர்கள் நாலாக இருந்தா ஐங்கோணி ஆறாக இருந்துச்சுன்னு சொன்னா அளவு கோணி அப்படி எப்படி போயிட்டே இருக்கும் சரியான அப்ப இலகுவா செஞ்சுடும் சரி அடுத்த கல்வியை பார்ப்போம் ஏழாவது கல்விக்கு பின்வரும் காவி சமன்பாடுகளுக்கு ஏற்ற படங்களை வரை இப்ப நம்மளுக்கு என்ன செய்யறாங்க காவி சமன்பாடு தந்து அதுக்கு படங்கள்
இவ்வளவு படம் பிரி காவி சமன்பாடை பெற்றுக் கொண்டோம். இப்ப காவி சமன்பாட்டை தந்துட்டு நம்மள படம் பிரிக்கலாம். சரி என்ன இருந்து சி பி காவிய கழிக்கிறது. ஏ பி காவியில இருந்து சி பி காவிய கழிக்கிறது. சி பி காவிய கழிக்கிறது யாருக்கு சமமாக இருக்கும் என்று கூறினும் ஏசிய கழிக்கிறதுக்கு ஏசிக்கு சமமாக இருக்கும். அவ இந்த மைனஸ் எனக்கு பிடிக்கல, பிளஸ் மாற்றது எழுதலாம். அப்ப ஏ பி ஏல இருந்து பி முடிஞ்சு அந்த பில இருந்து சி போகணும். அது ஏல இருந்து சிக்கு சரியா சரியா காய்வு போது ஏல இருந்து பிக்கு ஒரு காய்வு போதும் பில இருந்து சிக்கு அந்த காய்வு போதும். இது ஏ சி காவியா படம் செஞ்சு நம்மளுக்கு என்ன கோணத்துல தாக்கம் எப்படி தாக்கம் தரல. அப்ப நீங்க எப்படி கீறலாம் அல்லது நீங்க ஏ பி எப்படி கீறீங்க ஏ பி எப்படி கீறி போட்டோம் நீங்க சி எங்க குறிச்சு போட்டோம் இப்படி குறிச்சுறீங்க ஓகே படம் சரி. அல்லது வேற ஒரு ஆள் ஏ பி நீங்க எப்படி கீறீங்க கீறி போட்டோ பி சி எப்படி கீறீங்க இது ஏ இது பி செஞ்சு போட்டு சின்னு சொல்றீங்க எப்படி போடுறீங்க சரி. அந்த நிபந்தனை பூர்த்தி ஆகக்கூடிய அவரு முக்கோணம் எடுக்கிறோம் அவ்வளவுதான். நம்மளே கோணம் தரல சரியாது இந்த கோணத்துக்கும் அந்த காவிக்கும் இடையிலான கோணம் அவர் திசைகளை நம்மளே தரல. நீங்களே ஒரு திசையை எடுத்துக்கிட்டு நீங்க என்ன செய்யுது கீறி விட வேண்டியதுதான். சரி அடுத்தது பார்ப்போம். ரெண்டாவது பார்ப்போம் அதுல ரெண்டாவது நம்மளை தரப்பட்டு ஏ பி காவி சமன் ரெண்டு பி கியூ காவியம் சரியானே ஏ அறவாசி வரத்தக்கதாக இவர் இவரு பி கியூ சரியா இவரு பி கியூ இருக்காரு. அப்ப இவர் தான் நம்மளுக்கு என்ன அறிக்கை ரெண்டு தரம் பி கியூ நம்மளுக்கு யாருக்கு சமனாக இருக்கு சரி அதையும் பிரிப்பாகவே ஏபிஐயும் பிசிஐயும் கூட்டி த்ரீ ஏடி AB plus BC சமன் மூன்று AD காவியம். அவனால தெரியும் இது AB ஒருவேளை இது BC ஆகவும் இருக்குமா இருந்தா சரியா இவர் AB AC ஆக இருக்குமா இருந்தா இந்த அறிக்கிற காவி AC காவியா இருக்கு. இப்ப அந்த காவிதான் அதுல கூட்டுத்தொகை இல்லையா. அவ இவரை சரியாக மூணாக பிரிக்கிற இடத்துல யார் இருப்பா டி காவி இருப்பார். அப்ப அதுக்கு சரியான திசையிலேயே அவன் இந்த டி காவி இருக்கும். அப்ப இவர அப்படின் மூணு சொல்லுவோம் ஒரு ஏடி இன்னொரு ஏடி இன்னொரு ஏடி. அப்ப மூணு வச்சுங்க என்ன சொல்லிச்சுன்னா ஏ பிஏ கூட்டுறதுக்கு சொன்ன ஏசிக்கு சமமாக இந்த காவிகள் இவர மூணு மடங்கு இவர கூட்டு தொகைக்கு சமம். அப்ப இவர கூட்டு தொகை இதுவும் அதே மாதிரி தான். என்ன நீங்க வேற வேற சேர்க்கையெல்லாம் கீழே ஏ பிஏ கீரி படி படி கீழ்னீங்கன்னு சொன்னா இதை இணைச்சு போட்டு அதுல மூணு துண்டாக எடுக்கும் சரியா. மூணு துண்டாக எடுக்கும் எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த அறிக்கிற துண்டி அறிக்கும் டி ஆகும் சரியா. இப்படி நீங்க என்ன சேர்ப்பில் கீழ்னீங்கன்னு சொன்னாலும் விட சமமானதாக இருக்கும். கடைசியான கேள்வி ஏஎம் பிஏம் கூட்டுறது ஏஎம் பிஏம் கூட்டுறது காவியில மறை சிக்கு சமமாக இருக்கும். ஏஎம் பிஏம் கூட்டுறது மறை சிக்கு சமமாக இருக்கும். ஏ காவி இது பி காவியாக இருந்தா இதுதான் அந்த ரெண்டு காவிகளுடைய கூட்டுத்தொகையாக இருக்கும் இல்லையா. அது என்னது சமனா மறை சிக்கு சமம். அப்ப சியாக நீங்க கீழே போய் இந்த கேள்வி எப்படி போடலாம் இப்படியும் நீங்க விடையை கொடுக்கலாம் சரிதான். அல்லது நீங்க என்ன செய்யலாம் சொன்னா இவர் ஏ காவி இவர் பி காவி இவர் ரெண்டு வரையும் கூட்டினா வரதுதானே மறை சிக்காவி. அப்ப இதே மறை சீக்காவிய மாறி கொடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இயல பக்கம் சீக்காவியம் தான்
சமனாதிக்கா என்ன ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் ஒன்றுக்கொன்று சமனும் எதிருமான சரியா சமனாகவும் சமாந்தரமாகவும் இருந்தால் அது இணைகரம் அல்லது எதிர் எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரம் நினைக்காட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து இணைகரம் இதுல பாருங்க என்ன அடிக்கிற முடிவு அப்ப ஏபி காவியும் டிசி காவியும் சமனா வாரண்டு செஞ்சிருந்தா என்ன முடிவு ரெண்டு காவி சமனா வாரண்டு சொன்னா ஏபின்ற நீளமும் டிசின்னு சொல்ற நீளமும் சமனாக இருந்திருக்கு அதே மாதிரி ஏபின்னு சொல்ற பக்கம் டிசின்னு சொல்ற பக்கத்துக்கு சமமாக இருந்திருக்கு அப்ப நம்ம சொல்லலாம் ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமணம் எதிருமான நாட்பக்கள் இணைகரம் இணைகரம் சரியா ஓர் இணைகரம் வெளியிடுங்க ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் ஒன்றுக்கொன்றும் சமணம் சமாந்தரமுமான நாட்பக்கள் இணைகரம் அப்படி இல்ல நீங்க என்ன செய்யலாம் இதே மாதிரி இதுக்கு மக்கத்துல இருந்து எழுதலாம் அப்ப பி சி சமன் ஏடி ஆக இருக்கும் பி சி சமாந்தரம் என்னையா இருக்கும் ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமணம் சமாந்தரமுமான எதிர் எதிர்ப்பக்கங்கள் சமணம் சமாந்தரமுமான இணைகள் சரியா ஒன்பதாவது கேள்வி இருக்கா பார்த்துக்கொள்வோம் சொல்றாரு ஏபிசிடி என்பது ஒரு செங்கோண நாட்பம் சரியான அப்ப செங்கோண நாட்பக்கன்னு சொல்லிச்சுன்னா அது செவ்வகம் அல்லது சதுரம் சரியானே அப்படி செங்கோணமாக அகக்கோணத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்பக்கலாம் ஒரு செங்கோண நாட்பக்கலாம் இந்த செங்கோண நாட்பக்கள்ல எடுக்கக்கூடிய முடிவுகள் சிலது நம்மளுக்கு தரப்படும் சரியான செங்கோண நாட்பக்கள் நம்மளுக்கு தரக்கூடிய முடிவுகள் நம்மளுக்கு தரப்படும் சரியா அவர் தந்திருக்கிறாங்க இந்த நாட்பக்கள் இப்படியாக தெரிய கொள்ளட்டுமா அவர் ஒழுங்குல எனக்கு இருவாங்க அப்ப ஏபி சிபி இதுதான் வரப்போகுது இல்லையா செங்கோண நாட்பக்கள் சரி தரப்பட்டிருக்கி பிசி காவியும் பிஏ காவியும் சமணம் இந்த அடிக்கிற பிசி காவியும் பிஏ காவியும் சமணம் சமணா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா பிள்ளைகள் பிசி பிஏ ஒருபோதும் சமமாக இருக்க வாய்ப்பு இல்லை இவர் மேல் நோக்கி போனா அவர் கீழ் நோக்கி போவார் சரியான அவ பிசி காவியையும் பருமன் மட்டும் சமமாக இருக்கக்கூடிய காவிகளாக காவிகளை நாம சமம் என்பதாக குறிப்பிட முடியாது அப்ப கூட்டு ரெண்டு பிடி காவி சமன் ஏசி காவி பச்சை பின்னர் மிகப்பெரிய மூணாவது ஏபியையும் பிசியையும் கூட்டுறது பூச்சியம் அப்ப ஏபின்னு அறிவு அப்ப இதெல்லாம் நம்ம அழிக்கும் இதெல்லாம் கொஞ்சம் அழிக்கும் இந்த அருகி ஏபி ஏபியையும் பிசியையும் கூட்டுறது ஏசிக்கு சமனாக இருக்கு அப்ப ஒரு காலமும் அது பூச்சியமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இது ஒரு செங்கோணம் இது ஒரு சதுரமாக இருந்தா இதையும் இதையும் கூட்டி இந்த அருகிற பக்கங்கள்ல பூச்சியம் அறிக்க வாய்ப்பு இருக்குமா வாய்ப்பு இருக்கு எப்ப பூஜ்யம் ஆகும் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ இப்படி பூஜ்யம் ஆகும் ஏபியோட பிசிய கூட்டி கொண்டு அதோட சிஏ கூட்டினீங்கன்னு சொன்னா பூஜ்யம் ஆகும்
ஏபி பிசி சிஏ அதே புள்ளியில வந்து அப்ப தொடங்கின புள்ளியில இருந்து முடிவு புள்ளியை இணைக்கிறது கோடுகள்னா கீடுபடுமா கீடுபடும் அப்ப அந்த டைம்ல என்ன செய்யுமது பூச்சியம் மாதிரி அப்ப காவி கூட்டல பூச்சியம் வர்றது ஏழாவது ஒன்று நெளியில வரும் எப்ப வரும்னு செஞ்சேன்னா இப்படி வரும் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டு தொடங்கி எதிர்த்திசையில வர காவியாக மூணாவது காவி இருக்குமா இருந்தா டெபினிட்டா பூச்சியமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது இந்த கலியில பூச்சியமா வருமா ஒருபோதும் வராது அப்ப அந்த குற்ற பிழையானது ரெண்டு காவிய கூட்டி பூஜ்யமா இருந்துச்சு ரெண்டு எதிர் எதிர்த்துல தாக்கிற சமபர்மனுடைய காவியா இருக்கு சரியா இது ஏ காவி தாக்குற மறை ஏ காவி இது ரெண்டையும் கூட்டினா பூஜ்யமா சரியான ஏ பி காவி சரியான ஏ பி காவியோட ஏ பி காவி பிளஸ் பி ஏ காவின்னு செஞ்சுன்னா இதுவும் பூஜ்யம் ரெண்டு காவிய கூட்டி பூஜ்யமா இருந்துச்சுன்னா அதே காவிய மறைக்காவியை கூட்டணும் அதே காவிய மறைக்காவியை கூட்டணும் அப்பதான் நம்மளுக்கு என்ன செய்யும் பூஜ்யமா வரும் சரி அடுத்த பாவம் AB plus BC, CA காவி காவி குறியிடப்படுதுங்களா CA காவின்னு சொல்றாரு ABA யும் BC யும் கூட்டினா CA வருமா எப்படி வராது வராது அது மறைக்காது சரியான ABA யும் BC யும் கூட்டினா துவங்கின இடத்துல இருந்து முடிக்கிற இடத்தை நோக்கி என்ன வரும் AC காவி AB யோட BC ய கூட்டினா A ல இருந்து B க்கு தான போற C க்கு தான போற அப்ப A to C அப்ப AC காவி தான் வருமே ஒளிய இது மறை CA காவியா தான இருக்கும் CA காவியா இருக்கு அப்ப அந்த குற்றம் பின் அந்த குற்றம் அஞ்சாவது ஏசியோட சிடிய கூட்டத்தார் இது ஏசி ஏசியோட சிடிய கூட்டம் அப்ப இங்க இருந்து இங்க போய் இங்க வாரது யாருக்கு சமனா இருக்கு ஏல இருந்து டிக்கு போறதுக்கு சமனாக இருக்கு சரியா அந்த குற்றம் சரியாக இருக்கு அப்ப ஏல இருந்து சிக்கு போனா ஏசி காவி அங்க இருந்து டிக்கு போனா சிடி காவி யாருக்கு சமனா இருக்கு ஏல இருந்து டிக்கு டிரெக்டா போறதுக்கு சமமாக இருக்கும் அப்ப ஏசி காவி பிளஸ் சிடி காவி ஏடி காவிக்கு சமனாக இருக்கு காவி குறியீட போட்டு கொள்ளுங்க அது சரியான கூட்டம் அது சரியான கூட்டம் ஈ கூட்டு சரி அடுத்த கடைசியாக சொல்றார் கடைசியாக சொல்றார் நல்ல கூட்டு பார்ப்போம் ஏபி காவி பிளஸ் ஏபி காவி பிளஸ் அப்படின்ற குறியீடு இதெல்லாம் அழிச்சு கொடுக்கும் சரியா இதெல்லாம் அழிச்சு கொடுக்கும் சொல்றார் ஏபி காவி பிளஸ் ஏசி காவி பிசி காவி சரியா ஏபி காவி பிளஸ் ஏசி காவி ஏபி காவி பிளஸ் பிசி காவி யாருக்கு சமனா இருக்கும் அது ஏசி காவிக்கு சமனா இருக்கு ஆனா கேள்வியில தரப்பட்டிருக்கு இது யாருக்கு சமமா செஞ்சீங்கன்னா ஏடி பிளஸ் பிசி ஏடி சொன்னா இது இது ஏடி பிசி சொன்னா இது அப்ப இது எப்படி வரும் இங்க இருந்து இங்க போகணும் சொன்னா ஏசிக்கு சமனா இருக்கு தரப்பட்டிருக்கு ஏடி காவி பிளஸ் பிசி காவி அதுவும் யாருக்கு சமன் நம்மளுக்கு தெரிஞ்ச ஏசி இப்ப தெரியிருக்காரு இதுவும் இதுவும் சமனம் சமனா இல்லையா இவரை கூட்டினாலும் ஏசி தான் வருது இவரை கூட்டினாலும் ஏசி தான் வருது அப்ப இவரும் இவரும் சமன் சரியான ஏபி காவியோட பிசி காவிய கூட்டுறது மேசி காவி தான் அதே காவி இன்னொரு விதமாக பெறலாம் எப்படி பெறலாம் ஏடி காவியோட பிசி காவிய கூட்டி பெறலாம் ரெண்டும் சரி ஒருவேளை இதே இப்படி வந்திருந்தா என்ன வரும் பாருங்க பாக்கலாம் ஏபி காவி பிளஸ் பிசி காவி பிளஸ் ஏடி காவி பிளஸ் பிசி காவி கேட்கப்பட்டா என்ன வரும் இது ஒரு ஏசி காவி இது ஒரு ஏசி காவி அப்ப ரெண்டு ஏசி காவி இப்படி கேள்வியல் வரக்குள்ள நாம என்ன செய்யறது யோசிக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கு அப்ப இந்த கூட்டு நம்மளுக்கு மிகவும் சரியாது எஃப் கூட்டு நம்மளுக்கு மிகவும் சரியாது லைக் பண்ணிக்கிறாப்பிலே அப்ப 9 கேள்வி நாம செஞ்சுட்டோம் இறுதியாக 10வது கேள்வி கடைசி கேள்வி நாம பார்க்கணும் சரியா சந்தேகங்கள் இருந்தா கேட்டு அனுப்பணும் சரியான நீங்க சொந்தமா செஞ்சு பார்க்கணும் திரும்ப திரும்ப வீடியோ பார்க்கணும் கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சுன்னா திரும்ப ஒருக்க பார்க்கணும் நீங்க சொந்தமா செஞ்சு பார்த்தா தான் இதெல்லாம் பெரிய விஷயம் அவர் சொல்றார் இருசம பக்கம் முக்கோணி ஏபிசியா இருசம பக்கம் முக்கோணி ஏபிசியா அப்ப இந்த பக்கம் சமனா இருக்கிறதாக நான் தெரிவிக்கிறேன் ஏபிசி இருசம பக்கம் முக்கோணி சரி இருசம பக்கம் முக்கோணியா ஏபி பிசி சரியா ஏபி சம பிசி இந்த அடிக்கிற பக்கம் இந்த அடிக்கிற பக்கம் சமன் வரை சொல்லிட்டேன் அடுத்த சொல்றாரு ஏடி ஏடி சாரி டி ஆனது ஏசி நடுப்பு இந்த அடிக்கிற ஏசியில நடுப்பு ஏசியில நடுப்பு டிஆ அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கேன் இருசம பக்கம் கோடியில இந்த அடிக்கிற நடுப்புல இணைக்கிற கோடு எப்படி இருக்கு செங்குத்து இருசம கூறாக்கியாக இருக்கும் செங்குத்து இருசம கூறாக்கியாக இருக்கும் அந்த இதெல்லாம் மிக முக்கியம் சரியான மிக முக்கியம் இவர் செங்குத்து இருசம் அப்ப இந்த சிடியும் இந்த ஏடியும் சமமா இருக்கும் இந்த கோடும் செங்குத்தாக இருக்கும் சரி இப்ப கேள்வி உங்களுக்கு என்ன செஞ்சுன்னா கேள்வி உங்களுக்கு என்ன செஞ்சுன்னா பி ஏ காவி பி ஏ காவி பிளஸ் பி ஏ காவி இந்த அடிக்கு பி ஏ காவி இந்த அடிக்கு இப்படி வரப்போ இவர்கிட்ட நீங்க யார கூட்டணும்னு சொல்லிச்சோம்னா பிசி காவிய கூட்டணும் பிசி காவின்னு சொன்னா சிபி காவி என்ன சொன்னா இது இதையும் கூட்டுறது இதுக்கு சமனா இருக்கும் சிஏ காவிக்கு சமனா இருக்கும் அதான் கேட்கல என்ன கூட்ட தெரியல பிசி காவியை கூட்ட தெரியல பிசி காவி இந்த அரிக்கிற காவியையும் இந்த அரிக்கிற பிசி காவியையும் கூட்டிட்டான்னு சொல்றேன் அப்படி கூட்டினா என்ன வரும் அதுக்கு விடையும் தானே ரெண்டு பி டி காவி அது ரெண்டு மாய்ச்சி இல்லையா ரெண்டு மாய்ச்சி இல்லையா இப்ப இது நம்மளுக்கு இணையகரத்துக்கு வாக்காக தரப்பட்டிருக்கு இல்லையா இணையகரத்துக்கு வாக்கு ஒரு புள்ளியில இருந்து ரெண்டும் பிரிந்து காவி பிரிந்து செல்லக்கூடிய காவிகளாக தரப்பட்டிருக்கு
அப்ப நாம இலகுவாக என்ன செஞ்சுள்ளோம் இணைகரத்துக்கு சரியா இணைகரத்துக்கு இணைகரத்துக்குன்னு நமக்கு தெரியும் இவரின் பருமனும் இவரின் பருமனும் சமம் இவரின் பருமனும் இவரின் பருமனும் சமம் அப்ப இந்த வடிவத்துக்கு என்ன பேர் சாய் சதுரம் இந்த வடிவத்துக்கு என்ன பேர் இணைகரத்துல விசேடமான இணைகரம் இது சாய் சதுரம் அது இன்னொரு பண வேற பருமன் ஒரு பி வேற பருமன் ஒரு பி என்றாக எடுத்தா உங்களுக்கு தெரியும் அது எப்படி வந்து இந்த அறிக்கிற மூளை விட்டத்துக்கு சமமாக வந்ததுல அப்ப இது சாய் சதுரம் அப்ப இது ஒரு சாய் சதுரம் அப்ப இவரையும் இவரையும் கூட்டுறது யாருக்கு சமன அறிக்கைன்னா இந்த புள்ளியினுடாக செல்லக்கூடிய மூளை விட்டத்துக்கு சமமாக இருக்கும் இப்ப பாருங்க இது ஒரு சாய் சதுரமாக இருந்த நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி தந்திருக்கேன் அவற்றின் மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று செங்குத்திலிருந்து சம கூடும் அப்ப இந்த அறிக்கிற கோடு இந்த அறிக்கிற கோட்டுக்கு இந்த அறிக்கிற கோடு செங்குத்தில் எரி சம கூட்ட மாதிரி இதுவும் எப்ப இருக்கும் ஒன்று ஒன்று சமனாக இருக்கும் இப்ப நம்மளுக்கு தேவை என்ன இவரையும் இவரையும் கூட்டுறது இந்த அறிக்கிற பியிலிருந்து இந்த அறிக்கிற புள்ளி வரைக்கும் போற இந்த அறிக்கிற கோடாக இருக்கு அந்த காவி யாருக்கு சமனா இருக்கு இது ஒரு பி டி காவி இது அதுக்கு சமனான காவி அப்ப ரெண்டு தரம் பி டி காவியாக இருக்கு சரியா அப்ப இணைகரத்து இதுல இருந்து இந்த அறிக்கிற புள்ளியை நாம ஒரு இது ஏ பி சி டி இதை நாம ஒரு எக்ஸ் என்பதாக குறிச்சிக்கணும் சரியா இதை நாம ஒரு எக்ஸ் என்பதாக குறிச்சிக்கணும் அப்ப காவி இணைகர விதிப்படி அப்ப நாம சொல்லிக்கிறோம் நாம் காவி இணைகர விதிப்படி ஒரு புள்ளியில இருந்து பிரிஞ்சு செல்றதால வந்ததால காவி இணைகரம் போடும் சரியா ஒரு புள்ளியில இருந்து பிரிஞ்சு செல்றதால காவி இணைகரம் போடும் அப்படி போட்டா இந்த அறிக்கிற பி எக்ஸ் தான் என்ன அறிக்கும் ஏ பி காவியோட யார கூட்டுறது பி சி காவி அதாவது இந்த காவிலையும் இந்த காவிலையும் விளையும் இவரை இவரையும் கூட்டுறது யாருக்கு சமனா இருக்கும் இந்த புள்ளியினோட ஆட்சியில் இந்த மூளை விட்டத்துக்கு சமனா இருக்கும் பில இருந்து எக்ஸுக்கு போறது சமனா இருக்கும் பி எக்ஸுக்கு சமமாக இருக்கும் சரியா ஆனால் பட் நம்மளுக்கு தெரியல பி எக்ஸ் என்று சொல்றது சமாந்தரமாக இருக்கும் யாருக்கு பி டி சரியா இந்த அறிக்கிற பி எக்ஸ் இந்த பிடிக்கு சமாந்தரமா இல்லையா சமாந்தரம் இட் தி சேம் டைம் பி எக்ஸ் சொல்றவர் ரெண்டு தரம் பி டிக்கு சமனாக இருக்கும் ரெண்டு தரம் பி டிக்கு சமனாக இருக்கும் அப்ப பி எக்ஸ் காவி என்று சொல்றது ரெண்டு தரம் பி டி காவிக்கு சமனாக இருக்கும் இது இங்க வந்தது பிரதிபூர்வமாக இருந்தால் ஏ பி காவி பிளஸ் பி சி காவி ஈக்குவல்ஸ் டு பி எக்ஸ்க்கு பதிலாக நான் போடலாம் ரெண்டு தரம் பி டி காவி ரெண்டு தரம் பி டி காவி நாம என்ன செய்யலாம் போடலாம் சரியா சின்ன ஒரு பிள்ளை விட்டுட்டு ஏ டி காவி இல்லையா இந்த புள்ளில இருந்து இஞ்சால பக்கம் லோ போகுது அப்ப பாத்துட்டீங்க கூட பிள்ளை பி ஏ காவி சரியா இந்த புள்ளில இருந்து இஞ்சால பக்கம் லோ போகுது அது பி ஏ காவி அப்ப பி ஏ காவியோட பி சி காவிய கூட்டுறது பி எக்ஸ் காவியாக இருக்கும் இந்த பி எக்ஸ் பி டிக்கு சமாந்தரமாகவும் பி டி போல ரெண்டு மடங்கு வருது ஏன் அது ஒரு சாய் சதுரம் அது ஒரு சாய் சதுரம் ஆகவே பி எக்ஸ் காவி ரெண்டு தரம் பி டி காவிக்கு சமனாக இருக்கும் திரும்ப சந்தேகம் இருந்தா அந்த கேள்வியை திரும்ப அப்ளை பண்ணி பாருங்க அப்பயும் விளங்கலையா பயப்படாம தயங்காம உடனே கேட்டேன் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.